ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் வாழக்கூடிய கோவை மாநகரத்தில் பல ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் முதற்கண் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். வந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் மரவின் மைந்தன் முத்தையா அவர்கள் மலேசியாவுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்கிறார், எனக்கு சந்தேகம் வருமானால் கோவையிலே ஒரு அகராதி வைத்திருக்கிறேன், அந்த அகராதிக்கு பெயர் மரவின் மைந்தன் முத்தையா என்று மலேசியாவிலே தத்தோ சரவணன் அவர்கள் சென்ற வாரம் குறிப்பிட்டார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். மிகச் சிறப்பான பதிப்பாளர் நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்கள், அந்த புண்ணியவான் நிறைய பேருடைய கருத்துக்களை வெளியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இங்கே இருந்து கேட்கக்கூடிய பெருமக்கள், வீட்டிலே வசதியாக உட்கார்ந்து கேட்கக்கூடிய பெருமக்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி திருநாவுக்கரசரை பற்றி பேசலாம் என்று கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன். திருக்காலத்துக்கு போகிறார் திருஞான சம்பந்த பிள்ளையார். திருக்காலத்திலே காலத்து அப்பனை பார்த்து கும்பிட்டாராம். காலத்து அப்பனை கும்பிட்ட புண்ணிய பலனாக பக்கத்திலே கண்ணப்பரை பார்த்து கும்பிட்டாராம். கொலைவேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். எப்படி கும்பிட்ட பலன் காண்பார் போல், கோயிலுக்கு போய் கும்பிட்டா பலன் கிடைக்கணும் இல்ல, காலத்து அப்பனை கும்பிட்ட புண்ணியம் கண்ணப்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது திருஞான சம்பந்தருக்கு என்று சேர்க்கலார் பெருமான் பாடுகிறார். அது மாதிரி பத்து நாள் மலேசியாவிலும் பத்து நாள் சிங்கப்பூரிலும் இருந்து பேசி வந்த புண்ணியம் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிலே 2015 ஜனவரி மாதம் முதலாவதாக பேசக்கூடிய பேச்சு ஒரு பேரறிஞர்கள் சபையிலே நிகழ்கிறது. அதனாலே அந்த வாய்ப்புக்கு நன்றி அப்பர் பெருமான். தேவாரம் என்று சொல்கிறார்கள், மூவர் பாடலுக்கும் தேவாரம் என்று பொதுப்பெயர் உண்டு. உண்மையில் அப்பர் சுவாமிகள் பாட்டுத்தான் தேவாரம். திருஞான சம்பந்தர் பாட்டு திருக்கடை காப்பு, சுந்தரர் பாட்டு திருப்பாட்டு, திருநாவுக்கரசர் பாட்டுக்குத்தான் தேவாரம்னு பேரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், தேவாரம் பாடுன்னு சொன்னா மூவர் தேவாரத்தையும் பாடுகிறோம். அந்த அளவுக்கு அப்பர் பெருமானுக்கு பெருமை. ஒரு பாடல் பாடுகிறார், திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில். அஞ்சு பேரை பட்டியல் போடுறார். அஞ்சலுத்தாகிற திருநாமத்தை சொல்லாதவர்கள் ஒண்ணு, சிவபெருமான் திரு எண்ணத்தை திரு வண்ணத்தை சிவந்த நிறத்தை நினைந்து உருகாதவர்கள் ரெண்டு, ஒரு காலும் திருக்கோயில் சூழாதவர்கள். நம்ம வம்சத்திலேயே கோயிலுக்கு போற பழக்கம் இல்லைங்கிறான் இப்படி சில பேர். இது மூணாவது, சாப்பிடுறதுக்கு முன்னாலே மலர் பறித்து சிவபெருமான் திருவடியில் இட்டு உண்ணாதவர்கள். இது நாலாவது, அரு நோய்கள் கெட்டு போகுமாறு திருவெந்நீர் அணியாதவர்கள். இந்த அஞ்சு பேரும் உலகத்தில் ஏண்டா பிறந்தான்னு கேட்டா, பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் வேலை வைக்கணுமே, அதுக்காக பிறந்தான்ங்கிறார் அப்பர் சுவாமி. திருநாமம் மஞ்சளித்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராகில் அடியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. அந்த அப்பர் சுவாமிகள் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இப்பொழுது 21ஆம் நூற்றாண்டிலே இப்பொழுது அப்பர் சுவாமிகள் வந்திருப்பாரேயானால், கிக்காணி பள்ளியிலே சிவம் பெருக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அரங்கத்துக்கு வாராராயில் அப்படின்னு அதையும் சேர்த்திருப்பார். 5வதோட 6வது,
அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகடொளியை தேவர்கள்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகரலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இது அப்பர் சுவாமி வாக்கு. சிதம்பரத்தில் பாடுற பாட்டுங்க என்ன கொட்டுது பாருங்க, மலை மாதிரி வாக்கு. நம்மளும் தான் பாடுறோம், இழுத்து இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேர எழுதுனா வசனம் மடக்கி எழுதுனா பாட்டு, எவ்வளவு பாடுபடுறோம். பெரியானை பெரும்பற்ற புலியோரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. இந்த கிக்காணி பள்ளியிலே வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அரங்கத்தில் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதிலே சில நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சிதம்பரம், சிதம்பரத்திலே நாலு வாசப்படி. சைவ பெருமக்களுக்கு கோயில் என்றால் சிதம்பரம், வைணவ பெருமக்களுக்கு கோயில் என்றால் ஸ்ரீரங்கம். அந்த காலத்தில் அப்படித்தான் பேரு, மற்றதுக்கெல்லாம் பின்னால்தான் கோயில் என்று பெயர். தேவாரம் சிதம்பரம்னு பாடாது, அந்த பேரு தேவார காலத்தில் இல்லை. பொன்னம்பலம் கோயில் இதுதான் சிதம்பரத்துக்கு பேரு. சிதம்பரத்திலே நாலு வாசப்படி, ஒவ்வொரு வாசல் வழியா ஒருத்த ஒருத்தர் வந்து வழிபட்டார்கள். கிழக்கு வாசல் நடராஜாவுக்கு பக்கத்தில் மாணிக்க வாசக சாமி அது வழியா வந்து கும்பிட்டார். வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து கும்பிட்டார். தெற்கு வாசல் வழியா சீர்காழியிலே இருந்து ஞானசம்பந்த பிள்ளையார் வந்து கும்பிட்டார். மேற்கு வாசல் வழியாக திருநாவுக்கரசு பெருமான் வந்து கும்பிட்டார். ஏன் சார், நாலு வாசல் இருந்தா ஒரே வாசல்ல நாலு பேரும் போகக்கூடாதா? ஏன் நாலு பேர் நாலு வாசல்ல வந்தாங்க? நமக்கு அறிவூட்டுவதற்காக. என்ன அறிவு? ஆண்டவனை அடைவதற்கு நான்கு பாதைகள் இருக்கின்றன. ஒன்று, கடவுள் என் தந்தை நான் மகன் என்று அன்பு செய். இதைத்தான் திருஞான சம்பந்தர் செய்தார். இரண்டு, கடவுள் எனக்கு நண்பன் என்று வாழ வேண்டும். இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தார். தோழமை, இன்னைக்கு நண்பேண்டாங்கிறான் பாருங்க. இதெல்லாம் நம்ம சுந்தரமூர்த்தியும் நம்ம சிவபெருமானும் அந்த காலத்தில் சொன்ன வார்த்தை. என்ன கொஞ்சம் காலத்துக்கு தகுந்தாப்புல இப்ப மாத்திவிட்டோம். இரண்டாவது, கடவுள் எனக்கு தலைவன் கணவன் நான் மனைவி என்று வாழ்ந்த வாழ்க்கை சன்மார்க்கம் மாணிக்க வாசக பெருமான். கடவுள் தலைவன் நான் தொண்டன், நான் எல்லாவற்றுக்கும் கீழே இருக்கக்கூடியவன். என் கடன் பணி செய்து கிடப்பதே, பணியை செய்துவிட்டு பலனை பற்றி எதிர்பார்க்காமல் இருப்பது என் கடன் என்று பகவத்கீதையை ஒரு வரியில் பாடிய புண்ணியவான் திருநாவுக்கரசு பெருமான். பகவத்கீதை உபன்யாசம் கேட்கிறீங்கள, 18 அத்தியாயம், 675 சுலோகம். என்ன சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா? செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. டூ யுவர் டியூட்டி, ரிசல்ட் அப்பான் காட். பலனை பற்றி கவலைப்படாதே, உன் கடமையை செய். அப்படியே ஒரு வரியில பாடினவர் திருநாவுக்கரசர், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அது என்ன கிடப்பது? நாங்கள்லாம் இப்ப மாத்திவிட்டோம், என் கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு. அந்த காலத்திலே என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடப்பதுன்னா என்ன? பலனை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. உன் கடமையை செய், பலனை கடவுள் பால் ஒப்படைத்து விடு. இவ்வளவு பெரிய பகவத்கீதையை ஒரு வரியிலே சொன்ன புண்ணியவான் திருநாவுக்கரசு பெருமான். எப்படி நாலு வாசல் இவர் வந்தது? எப்படி? தான் தொண்டன், இறைவன் எனக்கு தலைவன், ராஜராஜ சோழ தேவன், சஞ்சை பெரிய கோயில் கட்டியவன், இலங்கைக்கு போய் பார்க்கிறான், புத்த விகாரங்கள் மிக பெரிதாக இருக்கின்றன, என்னுடைய நாட்டில் சிவபெருமானுக்கு இப்படி ஆலயம் இல்லையே என்று வருந்தினான். வந்தான், தஞ்சாவூரிலே உலக புகழ் பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோயிலை பெரிதாக கட்டி பெரிய கோயில்னு பேர் வச்சான். சிவபெருமானுக்கு என்ன பெயர்? பெருவுடையார்னு பேர் வச்சான். அம்பாளுக்கு என்ன பேரு? பெரிய நாயகின்னு பேரு வச்சான். எல்லாம் பெருசா இருக்கணும். உள்ளே போய் பார்த்தா நந்தி எப்படி? பெரிய நந்தி. சிவலிங்கம் எப்படி? பெரிய சிவலிங்கம். இவ்வளவு புகழ். ஒரு நாள் அவன் சகோதரி அவனுக்கு பக்கத்தில் வருகிறாள். அவளுக்கு குந்தவ பிராட்டின்னு பேர். குந்தவைதான் ராஜராஜ சோழனை வளர்த்தவள். அந்த காலத்து பொன்னியின் செல்வன் படித்தவர்களுக்கு தெரியும். இப்பவும் பொன்னியின் செல்வன் படிச்சா ரொம்ப சுகமா இருக்கும், நல்ல நாவல்.
தெரியும். குந்தவ பிராட்டி ஒரு நாள் படையாறை கோயிலுக்குள் போகிறாள். கோயிலிலே பூக்கட்டக்கூடியவன் ஒரு பாடலை படிக்கிறான். குந்தவை பிராட்டியின் திருச்செவிகளில் அந்த அற்புதமான திருவாக்குப்படுகிறது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜாவினுடைய தாண்டவம். மூவாவர்கள் எழுதுவார்கள், உலகத்திலே உள்ள மூர்த்தங்களில் மிக சிறப்பான மூர்த்தம் ஐந்தொழிலை காட்டக்கூடிய நடராஜ மூர்த்தம் என்று. நடராஜாவுக்கு முன்னாலே திருநாவுக்கரசு பெருமான் பாடிய பாடல் குனித்த புருவம், இந்த வளைஞ்ச புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. நடராஜா என்ன வில்லன் சிரிப்பா சிரிப்பாரு, லேச ஒரு புன் சிரிப்பு போதும். குனித்த புருவமும் அப்பர் சுவாமி வாக்கு, லோயர் வாக்கு இல்ல, அப்பர் வாக்கு அப்படின்னு பாரியார் சாமி சொல்லுவார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பனிபடர்ந்த சடை பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் உடம்பு பவளம் வெண்ணீர் மிகச் சிறப்பாய் இருக்கிறது. இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய தூக்கிய திருவடியும் இதெல்லாம் காணப்பெற்றால் திரும்ப 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 இந்த தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும். மனித பிறவியும் வேண்டுவது இந்த மாநிலத்தே. எங்கேயாவது அமெரிக்காவில் கொண்டே பிறக்க வச்சிடப்படாது, ஆப்பிரிக்காவில் கொண்டே பிறந்திடப்படாது, இந்த மாநிலத்தே. இந்த பாடல் நம்முடைய குந்தவ பிராட்டி காதலப்பட்டது. மாலை கற்ற ஆள்கிட்ட போய் கேட்டா, இது யாரு பாடின பாட்டு? இது திருநாவுக்கரசு பாடிய பாட்டு. இதுக்கு என்ன பேரு? இதுக்கு தேவாரம்னு பேரு. அப்படியா, உனக்கு இன்னும் பாட்டு தெரியுமா? எங்க அப்பா சொல்லி கொடுத்தார், ஓதுவார், ரெண்டொரு பாட்டு தெரியும். எங்க அந்த பாட்டெல்லாம் சொல்லு. மகாராணி போல இருந்தவள், மகாராஜாவுக்கு சகோதரி, எழுதி வாங்கி கொண்டாள். நேர இங்க வந்தா, ராஜராஜா உனக்கு ஒரு சிவப்பணி இருக்கிறது. என்ன? இந்த நூலுக்கு தேவாரம்னு பேராம். சில பாட்டுக்கள் கிடைத்து விட்டன, பல பாட்டுக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். நீ தமிழ்நாடு முழுக்க தேட வேண்டும், தேவாரத்தை பூரா கொண்டு வந்து தொகுக்க வேண்டும். அவனுக்கு சிவபாத சேகரன்னு பேர். அதுக்கப்புறம்தான் ராஜராஜ சோழ தேவன் ஈடுபட்டு தேவாரங்களை பூரா தொகுத்ததாக ஒரு செவிவழி செய்தி இருக்கிறது. தொடக்கம் போட்டு கொடுத்தவர் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் பாடிய அற்புதமான நூல். பெரிய புராணத்திலே ஒவ்வொருவர் வரலாற்றையும் பேசிக்கொண்டே போகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். ஏன் தெரியுமா? ஆண்டவன் புகழை சொல்வதை விட அடியார் புகழை சொல்லுவது எனக்கு மகிழ்ச்சி என்று சேக்கிழார் பெருமான் பாடினார். அப்படி பாடுற பொழுது மொத்தம் 72 அடியார்கள் பெருமை, 63 பேர் தனி அடியார்கள், ஒரு 9 பேர் தொகை அடியார்கள். இந்த பெருமையை பாடின சேக்கிழார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புராணம் பாடினார். 2 புராணத்துல தான் அவங்க பேரை வச்சு தொடங்கினார். திருஞான சம்பந்தர் புராணத்தை தொடங்கிய பொழுது திருஞான சம்பந்தர்னு தொடங்கல, சுந்தரமூர்த்தி பாட்டுடை தலைவர் அப்படி தொடங்கல. 2 பேர் வரலாற்றை சொன்ன சேக்கிழார் அவங்க பேரிலே தொடங்கினார். ஏன்னா அந்த பேர் மந்திரம். நமசிவாய என்பது எவ்வளவு சிறப்பான மந்திரமோ, இந்த 2 பேருடைய பெயரும் அவ்வளவு சிறப்பான மந்திரம். அதனாலே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாக்கினால என்னால சொல்ல முடியாது, ஆனாலும் திருநாவுக்கரசு பெருமையை நான் சொல்லப் போகிறேன். ஏன் திருநாவுக்கரசுன்னு முதல்ல ஆரம்பிச்சார்? என்ன அது? மந்திரம். எதனால சார் மந்திரம்? அஞ்செழுத்து மந்திரம் நமசிவாய, நாவுக்கரசர்னு எழுதுங்க, புள்ளி எடுத்துட்டு பாருங்க, அஞ்செழுத்து இருக்கும். நா ஊ இக்கண்ணா விட்டுருங்க, க ர ச இரு விட்டுருங்க, நாவுக்கரசர் அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்தை சொல்லி ஒரு புண்ணியவான் கடத்தேறினார். அவர் சிவபெருமான கும்பிடல, நாவுக்கரசரையே கும்பிட்டார். வீட்டில் உள்ள குழந்தைக்கு என்ன பேரு? இவன் மூத்த பிள்ளை, மூத்த திருநாவுக்கரசு.
அவன் ரெண்டாவது பிள்ளை ரெண்டாவது திருநாவுக்கரசு, இவன் மூணாவது பிள்ளை மூணாவது திருநாவுக்கரசு. வெள்ளக்காரன் அந்த காலத்துல ஐந்தாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தி, ஆறாம் ஜார்ஜ் சக்கரவர்த்தின்னு பேரு வச்சான்ல, அதுக்கு முன்னாலே இவர் தன் பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, ரெண்டாவது திருநாவுக்கரசு, மூன்றாவது திருநாவுக்கரசு. வீட்டில் உள்ள மாட்டுக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசு. உலக்குக்கு என்ன பேரு? திருநாவுக்கரசு. சம்சாரத்துக்கு என்ன பேரு? நாவுக்கரசி. அவ்வளவுதானே. அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு என்று சொல்லி ஆண்டவன் திருவடியை அடைந்து விட்டார். அதனாலே நமசிவாய மந்திரம் போலே இது நாவுக்கரசர் மந்திரம். இந்த மந்திரத்துக்கு உரியவர் அந்த மந்திரத்தினாலே தொடங்கினார் நாவுக்கரசுன்னு. இரண்டாவது யார் வரலாறு? மதுரையிலே வாழ்ந்த மங்கையர்க்கரசியார். வீட்டுக்காரனுக்கு கூன்பாண்டியன்னு பேரு. உள்ளமும் கூன், உடம்பும் கூன். அவனை நிமிரச் செய்த பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. அதனாலே மங்கையர்க்கரசியார் வரலாற்றை சொன்ன பொழுது மங்கையர்க்கு தனி அரசின்னு தொடங்கினார். இத்தனை வரலாற்றிலே இரண்டு வரலாறுகள் மட்டும், ஒரு ஆணடியார் ஒரு பெண்ணடியார், இரண்டு வரலாறுகள் மட்டும் அவர்கள் பெயரில் தொடங்கப்பட்டன. அதிலே ஒன்று திருநாவுக்கரசு பெருமான் வரலாறு. நான் இங்க வந்த உடனே அனபாய சோழனை நினைத்தேன். அது யார் இந்த அனபாய சோழன்? சேக்கிழார் பெருமான் 4286 பெரிய புராணம் பாடுறதுக்கு காரணமாயிருந்தவன் அனபாய சோழன். ஆயசீர் அனபாயன் அரசவை என்று சேக்கிழாரால் பாடப்பட்டது அவனுடைய சபை. இந்த சேக்கிழார் பெருமான் நூலை எழுதி முடிச்சாராம். 4286 பாட்டு பெரிய புராணம். அவன் என்ன செய்யறான்? யானை மேல இவரை உட்கார வச்சான். பின்னால இருந்து கொடைய அவன் பிடிச்சுக்கிட்டான். யாரு? சோழ சக்கரவர்த்தி. கவி சக்கரவர்த்தி முன்னாலே, புவி சக்கரவர்த்தி பின்னாலே. அப்படி வச்சு அந்த ஊர்வலம் வந்துதான். இங்க வந்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது. 10 நாட்கள் எப்போ வருவாரோ என்ற நிகழ்ச்சியை பேசக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வெண்கொற்ற குடை ஏற்பாடு பண்ணி அந்த வெண்கொற்ற குடையின் கீழே இவர்கள் பேசட்டும் என்று சொல்லி வைத்த அனபாய சோழன் கிருஷ்ணன் ஐயாவுக்கு நம்முடைய வணக்கங்கள். அந்த காலத்துல அனபாய சோழன், இப்போ கிருஷ்ணா ஸ்வீட் மிஸ்டர் கிருஷ்ணன். பேரு தானே மாறி இருக்கு, குணம் ஒண்ணுதானே. அப்பர் சுவாமிகள் வரலாற்றிலே சேக்கிழார் மனம் ஒன்றி போகிறார். இந்த அம்மையார் நல்லா அழகா சொன்னாங்க, திருமேனி தனில் அசைவும்னாங்க. அப்புறம் நினைச்சா யாரு ஞாபகத்துக்கு வருவா? சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா? இந்த அப்படியே அந்த உடம்பு அசைகிறது. 81 வயசு திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு, 16 வயசு அதுல 16,000 பாட்டு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு 18 வயசு அதுக்குள்ளே 38,000 பாட்டு. மாணிக்கவாசக பெருமான் இருந்தது 32 வயசு அதுக்குள்ளே திருவாசகம் 658, திருக்கோவையார் 400 1058 பாட்டு. அப்பர் சுவாமிகள் 81 ஆண்டுகள் வாழ்ந்தார். பதிகம் 7700 பகருமா கவியோகி. 7700னா எவ்வளவு? 4900 பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு வச்சா 49,000 பாட்டு. அதிகமாக பாடியவர் அப்பர் பெருமான். ஆனா பாட்டு கிடைக்கலையே, நம்ம தொலைச்சுட்டோம். நம்மள தொலைச்சோம், சிவபெருமான் தொலைச்சு விட்டாரு. வேற என்ன சொல்றது? யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர்? மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும்னா, மதுரையில் உள்ள நீரை கேளு, நெருப்ப கேளு, தமிழ் பெருமை தெரியும். ஏன் தெரியுமா? இந்த மக்கள் சுவைத்த தமிழை விட நீரும் நெருப்பும் சுவைத்த தமிழ் இந்த நாட்டிலே அதிகம். உவே சாமிநாத ஐயர் தேடி போன பொழுது அந்த ராஜா ஜமீன்தார் சொன்னானா, நிறைய ஏடு இருந்தது. அந்த ஏட்ட பூரா ஆடி மாசம் 18ஆம் தேதி ஒரு கோயிலா கட்டி ஆத்துல விட்டா புண்ணியம்னு சொன்னாங்க. எல்லா ஏட்டையும் கோயிலா கட்டி ஆத்துல விட்டுட்டேன் நான். சாமிநாதையருக்கு எப்படி இருக்கும்? அடுத்த ஊருக்கு போனார், கரிவலம் வந்த நல்லூர். அந்த ஊர்ல ஒருத்த புண்ணியவன் சொல்றான், 1000 ஏடு இருந்துச்சு, எல்லாத்தையும் நெருப்புல போட்டு ஆகுதி பண்ணனா புண்ணியம்னு சொன்னாங்க. முந்தா நாள் தான் ஆகுதி பண்ணனேன் நான். சாமிநாதையர் நினைக்கிறார், அதுல நெருப்புல அந்த ஏட்ட போட்டிருக்கப்படாது, ஒன்னு தூக்கி போட்டிருக்கணும், அப்பத்தான் ஆகுதி ஒழுங்கா இருந்திருக்கும். சாமிநாதையர் எதுக்கு சொல்றேன், அவ்வளவு பாட்டு நமக்கு கிடைச்சது 3000 சொச்சம் பாட்டு.
ஆசா ஞானசம்பந்த ஐயாட்ட சொன்னேன், ஐயா 49,000 பாட்டுல நமக்கு 3,000 சொச்சம் பாட்டு தானே கிடைச்சிருக்குன்னு. ஐயா சொன்னார், அந்த 3,000 சொச்சம் பாட்டுல உனக்கு எத்தனைடா தெரியும்? நான் மாட்டிக்கிட்டேன். என்ன ஒரு 200 பாட்டு தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்புறம் என்ன, நீ 3,000 படிச்சு விட்டு வா, மிச்ச பாட்டும் கிடைக்க சிவபெருமான் ஏற்பாடு பண்ணுவார். மொத்தம் திருமுறை 18,324 பாட்டு, 27 சான்றோர்கள் பாடிய 12 திருமறை 18,324 பாட்டு. நமக்கு எத்தனை பாட்டு தெரியும்? ஓதுவா மூர்த்திகளுக்கே ஒரு 200 பாட்டுக்கு மேல தனவல், நமக்கெல்லாம் அது கூட கிடையாது இழுவல். பூரா படிக்கணுமா இல்லையா? 4,000 திவ்ய பிரபந்தத்தை வைணவ பெருமக்கள் 4,000 பாட்டையும் படிக்கிறாங்க. அவங்க திருவடியை தொட்டு கும்பிடுறேன். ஜீயரா வரணும்னா 4,000 பாட்டையும் பாடம் பண்ணணும் சார். 4,000 பாட்டும் திருப்பதிக்கு போற பொழுது அவர் பாடிக்கிட்டே போறார். நமக்கு அதெல்லாம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம். பரவாயில்ல, கிருஷ்ணா ஸ்வீட் கிருஷ்ணன் புண்ணியத்தில் கோயம்புத்தூர்ல இத்தனை சான்றோர்கள் ஆண்டுதோறும் வருகிறார்கள். யாரு? தாயுமானார், பட்டினத்தார், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இவ்வளவு பேரும் வருகிறார்கள். அந்த புண்ணியம் பூரா அந்த ஐயா கிருஷ்ணன் ஐயா திருவடிகளைச் சேர்ந்தது. கைலாச காட்சி, கைலாசத்துக்கு போயிட்டு வந்தவர், போயிட்டுன்னு சொல்லக்கூடாது, பார்த்துட்டு வந்தவர் அப்பர் பெருமான். சிதம்பரம், சிதம்பரத்தில் ஒரு தீட்சிதர், 1930 உப்பு சத்தியாகிரகம். மகாத்மா காந்தியடிகள் தண்டியிலே உப்பு சத்தியாகிரக யாத்திரை, ராஜாஜி தலைமையிலே வேதரத்தனம் பிள்ளை உள்பட பல பேர் நம்ம வேதாரண்யத்திலே உப்பு சத்தியாகிரகம். அது என்ன உப்பு சத்தியாகிரகம்? நம்ம ஊரு உப்பை நம்ம அள்ளுறதுக்கு வெள்ளக்காரனுக்கு வரி கட்டணும். ஊரா ஊரணி தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன், இவன் போட்ட வெள்ளரிக்காய்க்கு காசுக்கு 2 விக்கணும்னு அவன் காகிதம் போட்டிருக்கான். ஒரு காலத்துல உப்புக்கு வரி கட்டணும், வரி கட்ட மாட்டேன், சத்தியாகிரகம், எல்லாரையும் சிறையில் போட்டு விட்டான். சிதம்பரத்திலிருந்து வந்த தீட்சிதர் அவரையும் சிறையில் போட்டாச்சு. சிறையில் போட்டு நீதிபதி அவரை கொண்ட நிறுத்தி விட்டாரு முன்னால. நீதிபதி கேட்கிறார், உன் பேர் என்ன? தீட்சிதர் பேரை சொன்னார். எந்த ஊரு? சிதம்பரம். உனக்கு என்ன தொழில்? இறந்தவர்களுக்கு ஈமக்கடன் செய்வது. உண்மையிலே அதான் தொழில், இறந்தவர்களுக்கு ஈமக்கடன் செய்வது. நீ அந்த வேதாரண்யத்துக்கு போனியா? போனேன். எதுக்காக போனேன்? ஈமக்கடன் செய்யறதுக்காக போனேன். நீதிபதி நிமிந்து உட்கார்ந்துட்டார். ஈமக்கடன் செய்யறதுக்கா? யாருக்கு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு. யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு கூட நம்மளால அவ்வளவு தைரியமா அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியுமா? கம்பீரமா சொன்ன வார்த்தை, போடுறா 3 வருஷம் விட்டாரு, இல்லாட்டி 3 மாசம் தான் போட்டிருப்பாரு. இவர் சொன்ன வார்த்தை 3 வருஷம் தீட்டி விட்டான். கொண்டாந்து போட்டா இங்கே இருக்க ஒருத்தர், ஏன் இப்படி போய் சொல்லி தொலைச்ச, உனக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்கமில்ல, இவ்வளவு தைரியம் உனக்கு எப்படி வந்தது? எங்க ஊர் மண்ணு, அதனால தைரியம் வந்தது. எந்த மண்ணு? தமிழ் மண்ணு. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடல இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் வெண் சங்கவர் சங்கவன் குலை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர்ச்சே வடியினையே குறுகினோமே. இங்க திருநாவுக்கரசர் பாடினதுங்க இந்த பாட்டு. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நாம் மனிதர்களுக்கு அடிமை இல்லை, நமனை அஞ்சோம். யாருக்கும் பயப்படாதவன் கூட யமனுக்கு பயப்படுவான். என்ன லஞ்சத்துக்கு தலையாட்டாத ஆளு யமதர்மராஜா. முடிஞ்சா கொடுத்து ஏமாத்தி பார்ப்போம், முடியாது. எல்லாம் தாமதமா வரும், ரயில் தாமதமா வரும், பிளைட்டு தாமதமா வரும். இந்த எரும மாடு நேரத்துக்கு வந்து நிற்கும், அதனால அதுக்கு அவனுக்கு காலன்னு பேரு. அதனாலதான் அருணகிரிநாத சுவாமி கேட்பார், அந்த எரும மாடு வர்றதுக்குள்ள முருகா மயில் வாகனத்தில் நீ வந்துரு. கார்மாமிசை காலன்வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் கந்தர் அனுபூதி. கரெக்டா, நாமார்க்கும் குடிகளும் நமனை அஞ்சோம். யமன் தாண்டா எங்களை பார்த்து பயப்படணும். பாரதியாருக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு. காலா, யாரு பாடுறா? பாரதியார். காலா, காலன்னா யாரு? காலத்தில் வர்ற யமன். காலா, உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா.
யார பார்த்து? யமதர்மராஜாவை பார்த்து. காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா, சற்றே எட்டி மிதிக்கிறேன். ஏன் வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தம்மை எண்ணி துதிக்கிறேன். காலா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா, சற்றே எட்டி மிதிக்கிறேன். 39 வயசு வாழ்ந்தவர் எவ்வளவு வேகமா பாடியிருக்கார் பார்த்தீங்களா? நம்ம 98 வயசு ஆனாலும் யமன் எப்ப வருவானோன்னு பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். 39 வயசுல அந்த வீரம் யாரு சொல்லி கொடுத்தது? திருநாவுக்கரசர் சொல்லிக் கொடுத்தது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், இச்சகத்துள் ஓரெல்லாம் எதிர்த்து வந்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். யார் சொல்லிக் கொடுத்தது? திருநாவுக்கரசு பெருமான் சொல்லிக் கொடுத்தது. யார் இந்த திருநாவுக்கரசர்? கைலாசத்துக்கு போய் என்ன செஞ்சார்? ஏன் நம்ம அவரை பத்தி படிக்கணும்? வாரியார் சாமி எழுதுவார், மரங்களுக்கு ராஜா கற்பகம், விலங்குகளுக்கு ராஜா சிங்கம், மலைகளுக்கு ராஜா இமயமலை, நடிகர்களுக்கு ராஜா, நீங்க யாராவது இன்னுக்குள்ள நடிகரை சொல்லப்படாது, நடிகர்களுக்கு ராஜா நடராஜா, தியாகிகளுக்கு ராஜா தியாகராஜா, தேவர்களுக்கு ராஜா தேவேந்திரன், நாகங்களுக்கு ராஜா நாகராஜா, நாக்குக்கு ராஜா நாவுக்கரசர். முடிஞ்சு வச்சு இந்த கைதட்டு திருவானந்த வாரியார் சுவாமிக்கு. அந்த புண்ணியவன் போட்டதை எடுத்து நாங்க ஊரு ஊரா நாடு நாடா வித்துக்கிட்டு இருக்கிறோம், புரியுதா? அவர் போட்ட முதலுக்கு வட்டி எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த புண்ணியவன் சொன்னது நாவுக்கரசர், வேற யாருக்கு அந்த பேரு? அற்புதமான வாக்கு. என்ன பாட்டை கேளுங்க, அதுல ஈடுபட்ட கண்ணீர் கொட்டிரும். ஒரு பாட்டு சொல்றேனே, எனக்கு நிறைய ஆசை, ஏன்னா நல்ல சபை கிடைச்சிருக்கு, இப்படி சபை எங்களுக்கு அடிக்கடி கிடைக்காது. நினைந்துருகும் அடியாரை இணைய வைத்தார், நெஞ்சு உருகுனா நஞ்சு போயிருமா மனசு, அப்படி மனசு நஞ்சு போனா என்ன சார் ஆகும்? வென நஞ்சு போயிருமா? வெனதானே நம்ம கிட்ட உட்கார்ந்து இருக்கு, நல்வினையும் தீவினையும் உட்கார்ந்து இருக்குல்ல. நான் பண்ணன நல்வினையும் தீவினையும் என் தோல்ல உட்கார்ந்து இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? நல்வினை திருநாவுக்கரசரை பத்தி பேசுங்குது, தீவினை 2 மணி நேரத்துக்குள்ள முடிடாங்குது, புரியுதா? நான் பண்ணன நல்வினை இந்த பக்கம், தீவினை இந்த பக்கம், எது ஜெயிக்குமோ எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. இருக்குல்ல நம்ம கிட்ட, நினைந்துருகும் அடியாரை இணைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு கடித்துரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நனைந்தனைய திருவடி, இந்த மலர்கள் தேன் சொட்ட நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. திருநல்லூர்னு சோழ நாட்டிலே ஒரு சேத்திரம், ஒரு நாளைக்கு சிவலிங்கம் 5 நிறங்காட்டும், வாழ்க்கையில பார்க்க வேண்டிய திருத்தலம், 5 நிறங்காட்டும் சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனி. கிட்ட யாரும் போறதில்லை, தூரத்துல நிக்கிறது தீண்டா திருமேனி. அர்ச்சகர் கும்பிட்டு வருவார் காலையில ஒரு நேரம், 10-11 மணிக்கு ஒரு நேரம், மத்தியானம் தங்க நேரம், எனக்கு பிடிச்ச நேரம் அதுதான். மத்தியான நேரத்தில் போய் சாமி கும்பிட்டா 2 லாபம், 1 அந்த தங்க திருமேனிய பார்க்கலாம், 2 பிரசாதம் கிடைக்கும். ஆமா மத்தியான நேரம் இல்ல, 2. ஆமா பிரசாதம்னா என்ன சிரிக்கிறீங்க? சாதம் வேற பிரசாதம் வேற. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை, ஆரம்னா சுற்று, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, சவம்னா வெளிப்படுவது, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. சாப்பாடு அதே மாதிரி, சாதம்னா நம்ம சாப்பிடுறது, பிரசாதம்னா கடவுள் கொடுக்கிறது, அது திருவருட்பிரசாதம். மத்தியானம் போய் பார்க்கணும் தங்க திருமேனி. ஆகா, பொன்னார் மேனியனே அதை பார்க்கலாம். அப்போ சாயந்தரம் ஒரு நேரம், ராத்திரி ஒரு நேரம், நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். மாணிக்க வாசக சாமி
திருநல்லூர் அந்த பெருமான் திருவடிய தலையில வச்சாரா என்ன சொல்றார், நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. அப்படிப்பட்டவர் திருநாவுக்கரசு பெருமான். நாக்குக்கு ராஜா. மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். யாரு சொல்லிக் கொடுத்தா? திருநாவுக்கரசு சாமி சொல்லிக் கொடுத்தார். என்ன சார் ரீல் விடுறீங்க, என்ன அவர் படிச்சாராக்கம் அப்படிங்க கூடாது. தென்னாப்பிரிக்காவிலே மகாத்மா காந்தி அடிகள் வாழ்ந்த காலத்தில் தமிழ் பெருமக்கள் அவருக்கு திருவாசகம் சொல்லிக் கொடுத்தார்கள். வரலாறு பேசுகிறது. திருவாசகத்தில் ஈடுபட்டு எழுதி வாங்கிக் கொண்டார். டிரான்ஸ்லிட்டரேஷன். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோ பதிகத்தில முதல் பாட்டு திருவாசகம் 51வது தலைப்பு. இத மகாத்மா காந்தி எழுதி வச்சு என் பிரார்த்தனையில் இது கடைசி பாடல் என்றார். எங்க திருவாசகம் சொல்லி கொடுத்தவன் தேவாரம் சொல்லி கொடுத்திருக்க மாட்டானா? நாவுக்கரசரை பத்தி தெரிஞ்சிருக்காதா? உண்ணாவிரதத்தை சொல்லிக் கொடுத்தது யாரு? பழையாறைன்னு ஒரு ஊரு, கிபி 650 660 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம், 7ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி. பழையாறைக்குள்ள போனா சிவலிங்க திருமேனியை மூடி எங்க பார்த்தாலும் சமன் பாளிகள். திருநாவுக்கரசர் கண்ணீர் கொட்ட உட்கார்ந்துட்டார். அழுதார். பெருமானே உன்னை காணமே, சிவபெருமானே உன்னை காணமே. எங்க சிவபெருமான காணம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஒரு ஆளு எக்ஸிபிஷனுக்கு போனான், பொண்டாட்டியை தொலைச்சு விட்டான். அது தெரிஞ்சு தொலைச்சானோ தெரியாம தொலைச்சானோ தெரியல, அது வேற விஷயம். தொலைஞ்சு போச்சு, பொண்டாட்டி வேணும். வீட்டுக்கு போனா அவங்க அப்பா கேட்பாரு, எங்க என் பொண்ணுன்னு. தேடுறான் கிடைக்கல. கடைசியில ஒருத்தர் சொன்னார், அந்தாங்க ஒரு ராமர் கோயில் இருக்கு, ராமர்கிட்ட போய் கேளுங்க. நேர ராமர் கோயிலுக்கு வந்துட்டார். ஐயா என் பண்டாட்டிய காணாம தேடிக்கிட்டே இருக்கேன். ராமர் சொன்னாராம், கவலைப்படாதே, உனக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நேர போ, வலது பக்கம் திரும்பு, அப்புறம் ஒரு சின்னதா ஒரு சந்து வரும், அதுக்குள்ள போய் இடது பக்கம் திரும்பு, அங்க ஒரு கோயில் இருக்கும், அங்க ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பான், அவனுக்கு ஆஞ்சநேயன்னு பேரு, அவங்கிட்ட சொல்லு என் பொண்டாட்டி காணாம போன பொழுது அவன்தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தான். என்னங்க நம்ம வாழ்க்கை, அங்க போய் பாருன்னாரா. நாங்க ஏன் தெரியுமா இதை சொல்றது? ராமனை விட ஆஞ்சநேயனுக்கு அவ்வளவு பெருமை, அதுக்காக சொல்றது, வேற ஒண்ணு இல்லை. இப்போ பழையாறையில யார காணோம்? சிவபெருமான காணோம். திருமேனியை மறைச்சுட்டான். சமணர்கள் பண்ண வேலை. கண்ணீர் விட்டார், அழுதார், உட்கார்ந்தார். உண்ணாவிரதம், சாப்பாடு கிடையாது. சிவபெருமான் திருமேனி என்றைக்கு வழிபடுமோ அன்றைக்குத்தான் சாப்பாடு. நீங்க பாட்டுக்கு உண்ணாவிரதம்னா ராத்திரி 10லிருந்து காலம்பரம் 6 வரைக்கும் நினைக்கப்படாது. அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம். அவர் 1 மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பார். 10 to 11, ஐயா 11 to 12, இவர் 12 to 1. இதெல்லாம் நம்ம கெடுத்த கேடு. காந்தி அடிகள் மொத்தமா தண்ணி கூட குடிக்க மாட்டார். யார் சொல்லி கொடுத்தா? அப்பர் சுவாமி. உண்ணாவிரதம் இருந்தார், சிவபெருமானுக்கு தாங்கல. ஐயோ அடியவன் பட்டினி கிடக்கிறானே, திருப்பைங்கிலே இவருக்கு பசிக்குதுன்னு அவர் சோறு கொண்டாந்து போட்டவர். அதனாலே பசிக்குதுன்ன உடனே ஐயோ பட்டினி இருப்பானே, ராஜாவுடைய கனவுல போய் சொல்லிவிட்டார். ராஜா ஓடி வந்து பார்க்கறான், இந்த கோயிலுக்குள்ளே சமன் பாளிகள் மறைத்து விட்டன. ராஜா வந்து சமன் பாளிகளை பூரா எடுத்து சிவபெருமானை வெளியில கொண்டார. இவர் போய் கும்பிட்டார், அப்புறம் சாப்பிட்டார். அப்போ மகாத்மா காந்திக்கு உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று கற்றுக் கொடுத்த பெருமை திருநாவுக்கரசு பெருமானுக்குரியது. 1897 உலகத்திலே இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டிய ஒரு பெரியவர். என்ன பெரிய பெரியவர்! அவருக்கு 34 வயசு. அப்ப பிறந்தது 1863. இப்போ நான் சொல்ற வரலாறு 1897, கிட்டத்தட்ட 34 வருஷம். அமெரிக்காவில் போய் புகழ்கொடி நாட்டி வருகிறார் சுவாமிஜி விவேகானந்தர். அனுப்பி வைத்த புண்ணியவான்களில் மிகச் சிறப்பானவர் ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி மகாராஜா. மகாராஜா என்ன சொல்கிறார்? நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்துதான் செல்ல வேண்டும். ஒப்புக்கொண்டார் சுவாமிஜி.
ராமேஸ்வரத்துக்கு வருகிறார். ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? ராமேஸ்வரத்துக்கு வந்தால் உங்கள் திருவடியை நீங்கள் ராமேஸ்வரம் மண்ணில் வைக்க கூடாது. ஏன்? என் தலையில் வைக்க வேண்டும், அதற்கப்புறம்தான் ராமேஸ்வரம் மண்ணில் வைக்க வேண்டும். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். சுவாமிஜி ஒத்துக்கல. அது எப்படி? நீங்க மகாராஜா, ராமச்சந்திரமூர்த்தி இந்த பகுதிக்கு வந்தபொழுது உங்களை சேது காவலனாக ஆற்றினார், உங்களுக்கு மோதிரம் கொடுத்தார் யாரு? ராமன். அதனால உங்க தலையில நான் கால் வைக்க மாட்டேன். அப்போ ஒண்ணு செஞ்ச, என் கையிலையாவது கால் வச்சு இறங்கணும். சரின்னு ஒத்துக்கிட்டார். குந்துகையின் அந்த இடத்துக்கு பேரு. கையை நீட்டி உட்கார்ந்தார் மகாராஜா. சுவாமி விவேகானந்தர் ரெண்டு காலையும் வச்சு கீழே இறங்கினார். முடிஞ்சது, எல்லாம் புறப்பட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. எக்மோர்ல அன்னைக்கு அவ்வளவு கூட்டம். யாரு வர்றா? சுவாமிஜி விவேகானந்தர் வருகிறார், நம்முடைய புகழ்கொடியை நாட்டி விட்டு வருகிறார். இந்துக்களா, அவர்கள் காட்டு மிராண்டிகள், மரத்தை கும்பிடுவார்கள், மாட்டை கும்பிடுவார்கள், பாம்பை கும்பிடுவார்கள், பள்ளியை கும்பிடுவார்கள் என்று அமெரிக்க மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் 3 நிமிஷத்து பேச்சிலே எல்லாவற்றையும் மாற்றிய ஒரு புண்ணியவான் வருகிறார். அன்னிபசன்ட் அம்மையார் சொன்னார்கள், இந்த சுவாமிஜியினுடைய பேச்சை கேட்ட பிற்பாடுதான் நாம் தவறு செய்து விட்டோம் என்று எனக்கு தெரிகிறது. என்ன தவறு தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தோமே, எவ்வளவு தவறு! இப்படிப்பட்ட ஞானிகளை அழைத்து வந்து அமெரிக்க மக்கள் அல்லவா ஞானத்தையும் தத்துவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ராணுவத்துக்கு வேண்டுமானால் அமெரிக்கா தலைமை தாங்கலாம், அறிவியலுக்கு வேண்டுமானால் ஜெர்மனி தலைமை தாங்கலாம், இலக்கியத்துக்கு வேண்டுமானால் பிரான்ஸ் தலைமை தாங்கலாம், வணிகத்துக்கும் வியாபாரத்துக்கும் வேண்டுமானால் லண்டன் தலைமை தாங்கலாம், ஆன்மீகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி அன்றும் இன்றும் என்றும் ஒரு நாட்டுக்கு இருக்கிறது. அந்த நாட்டுக்கு பெயர் இந்தியா, இந்தியா, இந்தியா. சுவாமி சொன்ன வார்த்தை அவ்வளவு பேரையும் மாட்டி பிடிச்சு 7000 பேர் எந்திரிச்சு நின்னு கையை தட்டினாங்களா. அந்த சுவாமி எக்மோருக்கு வாரார் மெட்ராஸ்ல. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பூரா வித்து தீந்து போச்சு. இன்னும் ஆள் வந்துகிட்டு இருக்கான், கொடுக்க டிக்கெட் இல்ல. உடனே என்ன சொன்னா தெரியுமில்ல? பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமலே வரலாம்ட்டான். அவ்வளவு கூட்டம். சுவாமிஜி அப்படி இறங்குறார். ஒரு கிழவி ஓடி போய் காலில் விழுந்தா, திருஞான சம்பந்தா நல்லா இருக்கியா ஐயான்னு கேட்டா. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டது. திருஞான சம்பந்தரா? சுவாமிஜியா? வங்காளத்துக்காரரா? சீர்காழியில பிறந்த திருஞான சம்பந்தர் எப்போ வங்காளத்துக்கு போனாரு? என்ன தெரியுமா அந்த பாட்டி சொல்றா? ஐயா, திருஞான சம்பந்தர் தான் அந்த காலத்திலே சமணத்தை மாற்றி சைவத்தை கொண்டாந்தாரு. உலகம் முழுக்க சைவத்தை மதிக்க பண்ணணும். என் சாமி, நீதாயா திருஞான சம்பந்தர்? 1897 ஐஸ் ஹவுஸ்ல இருந்து ஒரு தேர் இழுக்கிறாங்க. தேர் இழுத்தா சாமியை உட்கார வச்சு எல்லாரும் இழுக்கிறாங்க. நான் இப்ப கல்கத்தாவில் ஒரு 4 நாள் பேசிட்டு வந்தேன். அப்போ ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் வாழ்ந்த இடத்துல எல்லாம் போய் ஒவ்வொரு இடம் தங்கிட்டு வந்தேன். அந்த வேகம் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் தேர் இழுத்தாங்களா? சுவாமிஜி கேட்கிறார், பாஸ்கர சேதுபதி எங்கே? காணோம், இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் இல்ல, எல்லாம் கூடி தேர் இழுக்கிறான். பாஸ்கர சேதுபதி எங்கே? அங்க கடைசியில நிற்கிறார் சேதுபதி. அப்படி கும்பிட்டாராம். என்ன, தங்கள் தேரை இழுக்கும் பேறு பெற்று அடியேன், எல்லாருக்கும் பின்னாலே கடைசியில நிற்கிறேன். ஏன் கடைசியில நிற்கிறீங்க? எங்க அப்பர் சுவாமி சொல்லி இருக்கார், புகுவார் அவர் பின் புகுவேன்னு. திருவையாத்துல கோயிலுக்கு போனா முன்னால போய் நிற்கிறது இல்லையா? எல்லாரும் நிற்பாங்களாம், கடைசியா போய் நிற்கணுமா? ஏன் சார், சில பேர் முன்னால டிக்கெட் வாங்கிட்டு போறான் பாத்தீங்களா? நம்ம ஊர் கோயில்கள்லயா 100 ரூபாய் கொடுத்தா முன்னால போய் பார்க்கலாம், 200 ரூபாய் கொடுத்தா சாமியை தொட்டு பார்க்கலாம், 20,000 ரூபாய் கொடுத்தா சாமியை தூக்கிட்டு வந்துடலாம். பைசாவில தானே நம்ம கோயில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சர்ச்சில் இப்படி கிடையாது, மசூதியில இப்படி கிடையாது. நம்ம கோயில்கள் தான் இன்னும் பணத்திலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. கோயில் அப்படி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறார்? கடைசி தங்கள் தேரை சில பேர் முன்னால போய் நின்று சாமி கும்பிடுவான். எங்க ஊர்ல ஒரு பெரிய புண்ணியவான், 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு திருவடகத்தில் திருப்பணி பண்ணன செட்டியார். எல்லாரும் முன்னால போய் கும்பிடுவாங்க, இந்த திருப்பணி செட்டியார் கடைசியா நின்று கும்பிடுவார். ஒரு நாள் கேட்டேன் ஒரு பெரியவரை, எல்லாம் அங்க போய் நிக்கிறான் நம்மள மாதிரி ஆளெல்லாம், இவர் என்ன செட்டியார் இவ்வளவு திருப்பணி பண்ணவர் கடைசியா நிக்கிறாரு? அவர் அழகா சொன்னார், இந்த முன்னால நிக்கிறான் பாருங்க, இவன் எல்லாம் சாமிய நல்லா பார்ப்பான்,
இந்த கடைசியா நிக்கிறார்ல ஒரு புண்ணியவான், இவரை சாமி நல்லா பாப்பாரு. புரியுதா? அப்பர் சுவாமி பாடுறாருங்க திருவையாத்துல, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். நான் முதல்ல போக மாட்டேன், எல்லாரும் பூ கொண்டு விட்டு போவாங்க, நான் கடைசியாளா போய் நிற்பேன். சார் ஒரு வீடு, கல்யாண வீடு, கோயம்புத்தூர், ஏகப்பட்ட சாப்பாடு, எனக்கு ஆசை எப்படியாவது போய் சாப்பிட்டு வந்துடணும்னு. எனக்கு அழைப்பு கிடையாது, உள்ள விடமாட்டாங்க. கிருஷ்ணன் ஐயா போறாரு, மெதுவா பின்னாலே போனேன், ஒட்டிக்கிட்டேன். ஒரு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டிருக்கேன்னா அவங்க வீட்டு டிரைவர்னு என்னையும் உள்ள விட்டு விட்டான், போய் சாப்பிட்டு வந்துட்டேன். இவ்வளவுதான் சார். புகுவார் அடியாருக்கு பின்னால போனா ஆண்டவன் கோயில் அப்பவே திறக்கும். ஒண்ணு வேண்டாம், கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போனா பசுமாடு பின்னாலே வரும். அடியார கும்பிட்டு போனா ஆண்டவன் நம்ம பின்னால வருவான். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இருங்க, எதுக்கு இந்த பாட்டை சொன்னேன்னு சொல்லிவிடுறனே. யார் இழுக்கிறா? தேர கடைசியா நின்று பாஸ்கர சேதுபதி இழுக்கிறார். உடனே பக்கத்துல இருக்கவன் என்ன நினைச்சிருப்பான் யோசிங்க. அன்னைக்கு திருஞான சம்பந்தர் பல்லாக்க தெரியாம அப்பர் சுவாமி போய் சுமந்தார் இல்ல, அது மாதிரி விவேகானந்தர் தேர பாஸ்கர சேதுபதி இன்னைக்கு இழுக்கிறார் இருப்பான். சரிதானே? அது ஒரு காலம். திருஞான சம்பந்தர் வர்றார். யார பார்க்க? திருநாவுக்கரசரை பார்க்க. உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம் தெரியுமா? அப்பர் சுவாமிகளுக்கு கிட்டத்தட்ட 62 வயசு ஆகிற பொழுது திருஞான சம்பந்தர் பிறக்கிறார். அப்பர் சுவாமிகளுக்கு 78-80 வயசு ஆகிற பொழுது திருஞான சம்பந்தர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆண்டவனோட சேர்ந்துட்டார். முதலில் பிறந்தவர், பல ஆண்டுகள் வாழ்ந்தவர் அப்பர் சுவாமி என்ற திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தருக்கு பின்னாலதான் அப்பர் சுவாமிகள் மோட்சத்துக்கு போறார். வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 62 வயசு வித்தியாசம். அந்த திருஞான சம்பந்தர் பல்லக்கில் இருக்கார். திருநாவுக்கரசரை தேடி போறார். திருநாவுக்கரசர் திருப்பூந்துருத்தியில உள்ள இருக்கணும்னு நினைப்பு. போய் பார்த்தா திருநாவுக்கரசரை காணாம். என்ன கோயிலுக்குள்ள காணமே, மடத்துல காணமே, எங்க இருக்கார் தேடுனா? இவர் பல்லக்க தூக்கிக்கிட்டு பின்னால ஒரு ஆள் நிக்கிறார். அப்படி வெளியில வந்தார். தங்கள் பல்லக்கை தாங்கும் பேரு பெற்று அடியேன் இங்கிருக்கிறேன் நாராம். அவர் உடனே குதிச்சு அப்பரே நாராம். குழந்தாயின்னு சொல்லல, ஐயா நாராம். இவர் யாரு பின்னால நின்னா? திருநாவுக்கரசர். ஏன் சார் முன்னால நின்று தூக்கப்படாதோ? முன்னால நின்று தூக்கினா இந்த உள்ள இருக்க ஆளுக்கு தெரிஞ்சிடும், நான் தொண்டு செய்யணும், தெரியாம தொண்டு செய்யணும். அதுதான் சார் திருநாவுக்கரசர். நம்மளா இருந்தா தொண்டு செய்து பேப்பர்ல விளம்பரம் போட்டு எல்லா பேப்பர்லையும் வந்துருச்சா? 250 ரூபாய்க்கு டியூப் லைட் வாங்கி கொடுத்து விட்டு ராமசாமி செட்டியார் மகன் கோவிந்தசாமி செட்டியார் ஊ பயம் எழுதி வைக்கிறான். உபயம் எழுத இடம் கிடையாது, ஊனா மேல பயம் கீழே எழுதி வைக்கிறோமா இல்லையா? விளம்பரம் தொண்டு செய்யணும், வெளியே தெரியப்படாது. என்னையா ஒரு புண்ணியவான். கதையை சொல்லிடுறேன், வரலாறு நிறைய. ராவணங்கிட்ட போகணும் நம்ம கொஞ்சம். கைலாச காட்சி கடைசியா வர்றேன். கைலாசத்துக்கு பக்கத்துல இந்த ராவணன் அவனுடைய புஷ்பக விமானத்துல போறான். இப்ப கூட கைலாசத்துக்கு மேல எந்த பிளேனும் பறக்கப்படாது, சுத்தித்தான் போகணும் இன்னைக்கு நாளைக்கும். கிட்டத்தட்ட 23,000 அடி உயரம் கைலாசம், 29,000 அடி உயரம் எவரெஸ்ட். நான் 2 தடவை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லப்படாது. கைலாசத்துக்கு எல்லாம் போக முடியாது, போனா வர முடியாது. ஆக்சிஜன் கிடையாதுங்க, 40% ஆக்சிஜன். எங்க கைலாசம்? அங்க தெரியும், ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு இப்பால் நின்னு பார்த்து கும்பிட்டு வரலாம், வேணும்னா சுத்தி வரலாம். அதுக்கு பரிக்கிரமான்னு பேரு. அதெல்லாம் கடைசியில வருவோம். அந்த இடத்துக்கு ராவணேஸ்வரன் வருகிறான். உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்கு தான், ஒன்னு பரமேஸ்வரன், இன்ன ஒன்று ராவணேஸ்வரன். வேற யாருக்கும் ஈஸ்வரன் பட்டம் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் வருதில்லை?
இந்த நமக்கு முக்கியமா வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்காரு. இந்த 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வழி பண்ற ஆளு ஒருத்தர் இருக்காரு. சனீஸ்வரன் சொல்றீங்கல்ல, தப்பு, அது சனீஸ்வரன் இல்ல, சனை சரண். சனை சரண் என்றால் மெதுவாக சஞ்சரிப்பவன் அர்த்தம். ஒரு வீட்டுல 2.5 வருஷம் உட்கார்ந்து அந்த ஆளை நச்சு புளிஞ்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு வெளியில போயிடுவான். 2.5 வருஷம் சனை சரண் என்பதை பயந்து போய் நம்ம சனீஸ்வரன் ஆக்கிவிட்டோம். திருநள்ளாத்துக்கு போனா தர்பாரண்யேஸ்வரர் உள்ள தனியா உட்கார்ந்து இருக்கார். சனீஸ்வரனுக்கு தங்க அங்கி, சனீஸ்வரனுக்கு தங்க காக்க வாகனம். அந்த கோயில்ல இருக்க அத்தனை அர்ச்சகருக்கு உடம்பு பூரா தங்கமா இருக்கு. தர்பாரண்யேஸ்வரத்தை ஒரு பிள்ளைய காணாம். தர்பாரண்யேஸ்வரர் சிவபெருமான் தனியா இருக்கார். நான் உள்ள போய் பார்த்தா, ஏண்டா டேய் நீ ஒருத்தனாவது வந்தியேங்கிறார். அத்தனை கூட்டம், எல்லாரும் என்ன பார்த்து கிறுக்கு பய அங்க போறாம் பாருங்கிறாங்க. ஜனாதிபதியை விட்டு விட்டு போலீஸ்காரங்கால விழுகிற அநியாயத்தை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? சிவபெருமான் காத்து கிடக்கிறார் உங்களுக்காக. ஐயா ஒரு தேவாரம் படியுங்க, ஒரு திருவாசகம் படியுங்கள், நம்மாழ்வார் திருவாய்மொழி படியுங்கள், கிரகம் 9 உங்களுக்கு நன்மையை செய்யும். அதை விட்டு விட்டு சனி பெயர்ச்சி, வியாழ பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி எல்லாம் வரப்போகுது பாருங்க. நீ ஒன்னொன்னா வரப்போகுது. நம்ம எங்க போய் நிக்க போறோமோ எனக்கு புரியல. சென்னையில பட்டி மண்டபம் போட்டோம், நாம் எங்கே போகிறோம்? திட்டமிட்ட பாதையிலா, திசை தெரியாமலா? நடுவர் அழகா தீர்ப்பு கொடுத்தார், நாம் திட்டமிட்டே திசை தெரியாமல் போய்கொண்டிருக்கிறோம். நம்மளை எங்க கொண்ட சேர்க்கிறது? இப்போ ராவணேஸ்வரன் ரொம்ப தூரம் வந்துட்டோம், திருப்பி ராவணேஸ்வரன் கிட்ட ஓடிடுவோம். கைலாசத்துல போறான், புஷ்பக விமானத்துல போறான். கைலாச மலை என்ன, நாம் போற பாதையில குறுக்க நிக்குது. இதுக்குத்தான் திமிருன்னு பேரு. இவனுக்கு வரம் கொடுத்தது சிவபெருமான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடு யாராலும் விலப்படாய் என கொடுத்த வரமும் எல்லாம் சிவபெருமான் கொடுத்த வரம். அதை மறந்துட்டு இது என்ன கைலாசம் விலகிக்கோங்கிறான். கைலாசம் விலகல, தூக்கி எறிகிறேன்னா. வேகமா வந்தான், தூக்க ஆரம்பிச்சான், தோல் கொடுத்தான். நான் கைலாசத்துக்கு போன பொழுது 2005 முதல் முறை போனேன். தப்பு, கைலாசத்துக்கு பக்கத்தில் போனேன், அப்படித்தான் சொல்லணும். போற பொழுது பரிக்கிரமா பண்ணணும். பரிக்கிரமன்னா சுற்றி வர்றது. முதல் நாள் 18 கிலோமீட்டர் நடந்து போகலாம், குதிரையில் போகலாம், யாக்குன்னு ஒரு மாடு அதில் போகலாம். நான் நடந்தே போனேன். நாங்கள் ஒரு 5-6 பேர், சமஸ்கிருதம் படித்த ஒரு ஐயங்கார் புண்ணியவான், அவர் 68 வயசு நடக்கிறேன்னார். எனக்கு அப்போ 65 வயசு தான். சரி நம்மளும் நடந்துருவோம். அவர் என்னங்க வேதம் சொல்லிக்கிட்டே அப்படி போறார். அந்த வேதத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அந்த வேதம் சொல்லிக்கிட்டே முன்னால ஓடுறார், நாங்க அவரு பின்னாலேயே ஓடுறோம். பரிக்கிரமா முத நாள் தங்குறோம். தங்குற இடத்துல சின்ன இடம் தான், அதுக்கு பேர் மட்டு ஹவுஸ்ன்னு பேர் வைக்கிறான். கீழே எலி ஓடும், வெளியிலே நாய் திரியும். மட்டு ஹவுஸ் ராத்திரி 1 மணிக்கு வெளியில வந்தா பயமா இருக்கும். அதுவும் தண்ணி நிறைய குடியிருந்தானா, நான் நிறைய தண்ணியை குடிச்சுட்டேன். இடம் கொஞ்சம் இடம், 4 பேர் படுத்து கிடக்கிறோம். கடைசி ஆள் இங்க வரணும்னா மிச்சம் 3 பேருக்கும் திருவடி தீட்சை பண்ணித்தான் வரணும். நான் கடைசியா படுத்து கிடக்கிறேன். ராத்திரி 1 மணி, தாங்க முடியல, சிறுநீர் கழிக்கணும். என்னடா பண்றது? ஷூவை தேடி மாட்டி ஒரு வழியா 3 பேரையும் தடுமாறி தாண்டி வெளியில வந்து சிறுநீர் கழிக்கிற பொழுது கையெல்லாம் கெட்டு போச்சு. திரும்பி பார்க்கிறேன், கைலாசம் ஜோதிமயமா தெரியுது. நான் அழுக்கா இருக்கேன், கைலாசம் அழகா தெரியுது. சுந்தரமூர்த்தி பாடினார்ல, அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அதுவு நான் படப்பாலதொன்றானால் பிடுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி புழையேன். சாமி யாருக்கு தப்பு பண்ணாலும் உனக்கு தப்பு பண்ணல ஐயா. அது மாதிரி 3 பேரையும் எழுப்புனேன். இப்ப பாருங்க, ஜோதி பிரகாசமா தெரியுது கைலாசம். மறுநாள் காலம் வர ஷெர்பா சொல்றான், இந்த இடத்துல ஒரு பாறை இருக்கு தெரியுமா, இந்த பாறையை தொட்டு கும்பிடுன்னா. தொட்டு கும்பிட்டேன். ஏன், இங்க நின்றுதான் ராவண கைலாசத்தை தூக்கினான். பக்கத்துல தெரியுதுங்க, கைலாசம் பக்கத்துல தெரியுது. போட்டோகிராஃபர், நான் போயிட்டு வந்துடுவான். போங்க, வர முடியாதுன்னா. ஒரு 10 அடி போனார், ஓடியாந்துட்டார். ஏன், அங்க ஆக்சிஜன் குறையுது, மூச்சு இழுக்குதுங்கிறார். ஆமாங்க, கண்ணு போனா கண்ணாடி போடலாம், காது போனா மெஷின் வைக்கலாம், கால் போனா கட்டை வைக்கலாம், மூச்சு போனா முடிஞ்சுள்ள போச்சு.
என்ன எவ்வளவு ஆக்சிஜன் என்ன செய்வீங்க? அந்த இடம் அப்படி ஆகி போச்சு. அப்படிப்பட்ட இடம் தூக்குறான் எதை? கைலாசத்தை. உள்ளே அம்பாள் அந்த பக்கம், சிவபெருமான் இந்த பக்கம். இவன் தூக்கின உடனே கைலாசம் அசைஞ்சுதா? யார அசையாத கைலாசம் அசைஞ்சுதே. அம்பாள் ஓடி வந்து சிவபெருமான கட்டி பிடிச்சுக்கிட்டான். இவனுக்கு நல்ல நேரம், இல்லாட்டி கதை முடிஞ்சிருக்கும். சிவபெருமான் காலு லேசா அந்த எதால? திருவடியினால இல்ல, திருவடி விரலால இல்ல, கொழுந்தால் ஊன்றி. யாரு கம்பன் பாடுறான் ஐயா? திருவடி சேவடி கொழுந்தாலாம், கொழுந்துதான் பட்டுதான் உள்ள மாட்டிக்கிட்டான். அம்பாள் வந்து கட்டி பிடிக்கலன்னா சிவபெருமான் அழுத்தின் அழுத்துல கதை முடிஞ்சிருக்கும். அம்பாள் பக்கத்தில் இருக்கிற பொழுது அவரால் சம்ஹாரம் பண்ண முடியாது, திருவருள் தான் பண்ண முடியும். உள்ள மாட்டிக்கிட்டான், தவிக்கிறான். ஆயிரம் வருஷம் ஆச்சு, வெளியில வர முடியல. அம்மா அப்பான்னா பக்கத்துல ஒரு முனிவர் தவன் செய்கிறார். ஐயோன்னு நினைச்சார். சில பேருக்கு ஐயோன்னா பாவம், நமக்கு அப்பவே பிடிச்சுக்கும். இவனை பார்த்தாரா ஆணவக்காரன? ஆணவத்துக்கு ராவணாகாரம்னு தாயுமான சுவாமி பேரு வைக்கிறார். ஆணவக்காரனை பார்த்து இவனுக்கு ஒரு உதவி செய்யணுமே, ஐயோ பாவம்னு. டேய், உனக்கு தான் பாட தெரியும், இல்ல நல்லா தெரியும். நீ வீணை கொடியுடைய வேந்தன் அல்லவா? ஆமாம். சிவபெருமானை பாடு. சிவபெருமானை பாடினால் என்ன வேணாலும் கொடுப்பான். பாட்டுக்கு ஆசைப்பட்டு பொண்டாட்டிட்ட தூது போக வச்சாரு ஒருத்தர். இந்த ஆளு ரெண்டு முறை தூது போன ஆளு, நினைப்புல வச்சுக்கோ. பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னும் பறவைதன் வாசலில் போய், ராமலிங்க சாமி பாடுறாரு. பாட்டுக்கு ஆசைப்பட்டு முன்னும் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டவர்க்கு வீட்டுக்கு ஆசைப்படு ஓரை வீட்டை விட்டு துரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தை கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. யாரு? ராமலிங்க சாமி பாடுறார். அவனுக்கு என்ன? அவனை பாடினால் சிவபெருமான் மடியில் வந்து உட்கார்ந்துருவான். ஞாபகம் வச்சுங்க, கோயிலுக்கு போய் ஒரு தேவாரம் பாடியுங்கள், தேவாரம் பாடுங்கள், சிவபெருமான் உங்க வீட்டு வாசப்படியில் வந்து காத்து கிடப்பான். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நம்முடைய சான்றோர்கள் கூறினார்கள், நீ என்ன கோயிலுக்கு போய் கதவை தட்டுற? உங்க வீட்டு வாசக்கதவை அவன் தட்டிக்கிட்டு இருக்கான், திறந்து வை. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை திருவம்பாவி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஒவ்வொரு விட்டு வாசப்படிகளையும் சிவபெருமான் வந்து காத்து கிடப்பானாம். அப்படிப்பட்டவர் அந்த சிறப்பு. என்ன பாடு? யோசிச்சான், யாழ் வேணுமே, இத்தனை தலை இருக்குல்ல, ஒரு தலைய கிள்ளு. பத்து தலை ராவணனுக்கு கிள்ளினா. நரம்பு வேணுமே, உடம்புல உள்ள நரம்ப உருகு. உருகினான், அவனால முடியும், நம்மளால முடியாது. அடுத்தவன் நரம்ப வேணா உருகி பார்க்கலாம், நம்ம நரம்பையெல்லாம் உருக முடியாது. அப்படியே உருகினான், போட்டான், உட்கார்ந்தான், சாமகானம் பாட ஆரம்பிச்சான். சிவபெருமான் லேச காலை தூக்கினார், வெளியில வந்தான். ஐயா சாமி தப்பிச்சே ஓடிவிட்டான். சிவபெருமான் பார்த்தார், அப்பா வாகீச முனிவரே. யாரு வாகீச முனிவர்? இந்த பக்கத்தில் உள்ளவர். ஒரு தீமை செய்யக்கூடியவனுக்கு உதவி பண்ணிட்டேன், உலகத்தில் போய் பிறப்பாயாக. தீங்கு பண்ணனா மட்டுமல்ல, தீங்கு பண்ணனவனுக்கு உதவி பண்ணனாலும் உலகத்தில் வந்து பிறக்கணும். சிவபெருமானே என்னார், நீ பக்தன், அதுக்கு தகுந்தாப்புல இருப்பாய். அந்த வாகீச முனிவர் திருநாவுக்கரசு பெருமானாக அவதாரம் செய்கிறார். முன்னமே முனியாகி நமையடையத்தவன் செய்தான். சேக்கிழார் பெரிய புராணம் பிறந்துட்டார். வேகமா போறேன், என்ன பெரிய வரலாறு! 81 வருஷத்து வாழ்க்கை அது, மிக புகழ் பெற்ற வாழ்க்கை. பெரிய புராணத்திலே கண்ணீர் வரக்கூடிய வாழ்க்கை அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கை. உங்க தேவாரம் என்னையா சொல்லுது? ஒரு வரியில சொல்லுன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கொடுத்தது யாரு? திருநாவுக்கரசர்.
ஆண்டவனை காதலிக்கிறியே, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ஒரே பாட்டு சொன்னது திருநாவுக்கரசர், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள், அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. இந்த ஆன்மா எப்படி சார் பக்குவப்படுது? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், தியாகேசன் பேரு, தியாகேசா தியாகேசா பேருதான் முதல்ல. பகவான் ரமணர் சின்ன குழந்தையா இருந்த பொழுது அருணாசலம்னு ஒரு பேரை சொல்லிவிட்டான், அருணாசலா அருணாசலா அருணாசலா, அந்த பேருதான் ரமணரை திருவண்ணாமலைக்கு இழுத்து கொண்டு போயிற்று. அது மாதிரி முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அவர் எப்படி இருப்பார்? சிவப்பா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார். அப்படியா? எந்த ஊர்ல இருக்கார்? திருவாரூர்ல இருக்கார். ஆகா, போதும், திருவாரூர் தியாகேச பெருமான் அப்படியே மயங்கிட்டார். இது உங்க அப்பா, அது உங்க அம்மா, இல்ல எனக்கு இவங்கெல்லாம் வேண்டாம், அன்னை வேண்டாம், அப்பா வேண்டாம், ஏன் இந்த பிறவிக்கு இது அம்மா, போன பிறவிக்கு யார் அம்மாவோ, அதுக்கு முந்தின பிறவிக்கு எத்தனை அம்மாவோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, பின்ன எத்தனை எத்தனை பெண்டிரோ, பெண்கள் எத்தனை எத்தனை பெண்களோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ. பகவான் ரமணர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாட போறோம்னு. சிரிச்சாராம், ஏன் சாமி சிரிக்கிறீங்க? எந்த பிறவி பிறந்த நாள்னு கேட்டாராம். போன பிறவியா, இந்த பிறவியா, அதுக்கு முந்தின பிறவியா? அத்தனை. எங்க? அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள், அகலிடத்தார் ஆசாரத்தை, ஆசாரமெல்லாம் போயிடுச்சு, தன்னை மறந்தாள். உன் பேர் என்ன? தியாகராஜன். ஏன் நீ பொண்ணு? இல்ல, நான் தியாகராஜன். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். இந்த பேரு கெட்டு போனா தப்பிச்சோம். எனக்கு ஆசை எதுல? பேர்ல தானே. என் பேரை தப்பா போட்டா விடுவனா? எங்க ஊர்ல ஒருத்தர் திருமகுடம்னு பேரு, கல்யாண அழைப்புல அவர் பேரை திருகு மடம்னு அடிச்சு விட்டாங்க, வரமாட்டேன்ட்டாரு. என்னையா பேரு? பிறக்கிற பொழுது குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்பேன். ராமசாமி செட்டியார் பிறந்தாரன்னு கேட்பேன். சாகரன்னுக்கு பொணத்தை தூக்கியாச்சான்னு கேட்பேன். யோசிங்க, நடுவில் வச்ச பேரு தானையா நீ வச்ச பேரு? ஆனாலும் என் பேர்ல எனக்கு இவ்வளவு ஆசை. ஆண்டவன்ட்ட போனா அந்த பேரு போச்சு. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள். எங்க? திருவள்ளுவர். தலைப்பட்டார் தீரத்துறந்தார், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே. பாடுறது யாரு? அப்பர் சுவாமிகள். வாகீச பெருமான் வந்து அவதாரம் செய்தார். எங்கே? திருமுனைப்பாடி நாடு, நடுநாடு, அந்த பகுதி, அங்கே அவதாரம் செய்கிறார். அவங்க அப்பாவுக்கு பேரு புகழனார், அம்மாவுக்கு பேரு மாது இனியார். என்ன பேர் பார்த்தீங்களா? புகழுக்கும் இனிமைக்கும் பிறந்த புள்ள வேற எப்படி இருக்கும்? நம்மளும் தான் பேரு வைக்கிறோம். எங்க ஊர்ல ஒருத்தர் ஹரீஷ், ரமேஷ், சுரேஷ் இப்படி பேரு வச்சு விட்டாரு. ஒரு ஆளு பக்கத்துல வந்தான், யோ நல்ல பேர், ஒரு சாமி பேரை ஒரு பயலுக்கு வைக்கப்படாதா? சாகுற பொழுது அவன் பேரை சொல்லி கூப்பிட்டா கடவுளே வந்து நிப்பார் ஐயா. அப்படியான்? ஆச்சரியம், நாலாவது புள்ள பிறந்தது முருகன்னு பேரு வச்சு விட்டான். சாக போறான், 87 வயசு. அந்த அடுத்த வீட்டுக்காரருக்கு 85 வயசு. வந்துட்டார், இழுத்துக்கிட்டு கிடக்கு, போக போறான். இந்த மூத்த பிள்ளைய கூட்டுக்கிட்டார். இவன் பேர் என்ன? ஹரீஷ். அவன் பேரு ரமேஷ். மூணாவது பையன் சுரேஷ், ஏதோ ஒரு பேரு. நாலாவது பையன் வந்து நிக்கிறான், இழுக்குது, முடிய போகுது, சளி அடைக்குது, அவ்வளவுதான். இவன் பேர் என்ன? முருகான்னு சொல்லிட்டு செத்து போயிருவான் நினைக்கிறாரு. இவன் யாரு? இவன் இவன் கடைசி பையல்ட்டு பட்டுன்னு போயிட்டான். அட பாவி, அந்த பேரை சொல்றதுக்கு கூட கடவுள் திருவருள் துணைக்கு நிக்கணும் ஐயா. சும்மா இருக்கிற பொழுது சொல்லிக்கிட்டே இருங்க, அப்ப தன்னை அறியாம அந்த பேரு வந்துடும். மற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஒரு பக்கம் புகழனார், ஒரு பக்கம் ஆதினியார், மூத்தது ஒரு பெண் குழந்தை திலகவதினு பேரு வச்சாங்க. திலகவதியார் பிறந்து சில ஆண்டு கழிந்ததற்பின், சேக்கிலார் பாடுறார், திலகவதி யார் பிறந்து சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆண் குழந்தை பிறந்தது. அவ என்ன புரியுது? ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் நடுவிலே போதுமான அளவு இடைவெளி விட வேண்டும். சேக்கிழார் பாடுறார், நான் பாட்டு சொல்றேன்.
திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதற்பின் இவர் அவதார். எவ்வளவு செய்தி! சமுதாயத்துக்கான நூல் பெரிய புராணம் மறக்காதீர்கள், அத்தனை செய்திகள் அதிலே இருக்கின்றன. குழந்தை பிறந்தது, மருள் நீக்கின்னு பேர் வச்சாங்க. குழந்தை வளர்ந்தது, வீட்டுல எப்ப பார்த்தாலும் சிவநாமம், ஓம் நம சிவாய. அக்கா அதுக்கு மேல, தம்பி அதுக்கு மேல. அக்காவுக்கு 12 வயசு, கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிற்று. கலிப்பகையார்னு ஒருத்தர் சேனாதிபதி, அவரை நிச்சயம் பண்ணிவிட்டாங்க. அதுக்குள்ள இங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. நிச்சயம் பண்ண சேனாதிபதி சண்டைக்கு போயிட்டார். இந்த பொண்ணும் தம்பியும் தான் பாக்கி. இந்த பொண்ணு பேசாம இருக்கு. ஏன்? சேனைக்கு சேனாதிபதியா போனவர் திரும்ப வருவார், கல்யாணம் பண்ணிக்குவார்னு ஆசை. வாழ்க்கையே நம்பிக்கை தானே. போனவர் இறந்து போயிட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பா முடிஞ்சு, அம்மா இறந்து, அந்த நிச்சயித்த கணவன் இறந்து, இந்த திலகவதியார்னு பேரு வச்சான். திலகம் வச்சுக்க முடியல. இந்த பொண்ணு அப்படி நிக்குது, நான் இறந்து போயிடுறேன், ஏன் அப்பா இல்ல அம்மா இல்ல, நிச்சயம் பண்ணன கணவன், இன்னும் கல்யாணம் பண்ணல, தாலி கட்டல, நிச்சயம்தான் பண்ணிருக்கு, ஆனாலும் நான் அவருக்கு உரியவள், நான் இறந்து போறேன். இந்த தம்பி காலில் விழுந்தான், அக்கா நீ இறந்து போனா நான் என்னக்கா பண்ணுவேன், ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடுமே. இந்த புள்ள அழுதுதா, கண்ணீர் வந்துருச்சு. தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா, அதனாலே அம்பொன் மணி நூல் தாங்காது, அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி, கழுத்துல தாலி கிடையாது, எல்லா உயிர்களுக்கும் கருணை தாங்கி அந்த அக்கா வாழ்ந்தாள், வளர்ந்தாள், தம்பியை வளர்த்தாள். கொஞ்ச காலம் ஆச்சு, தம்பிக்கு ஒரு 25-26 வயசாச்சு. இப்ப அந்த அக்கா என்ன நினைப்பா? தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு வம்சம் வழங்கணும் நினைப்பாளா இல்லையா? இந்த தம்பிக்கு என்ன நினப்பு? அக்கா வாழாத வாழ்க்கை எனக்கு என்ன? இந்த ரெண்டு பேரும் அன்புல போட்டி போடுறாங்க பாருங்க. தம்பியே ஒரு குடியும் குடித்தனமும் ஆக்கணும் அப்படின்னு அக்காவுக்கு ஆசை. அக்கா வாழாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், தம்பிக்கு வெறுப்பு. இப்படி சொன்ன அக்கா ஒத்துக்க மாட்டா, யோசிச்சார், சமணத்தில் போய் சேர்ந்துட்டார். சமணத்தில் போய் சேர்ந்தா அக்கா ஒன்னும் சொல்ல மாட்டா. இது எப்படி இருக்கு? எதுக்கோ தப்பிச்சு எதுலையோ போய் விழுந்தா போல. என்ன அது மாதிரி அவளுக்கு தப்பிச்சு உரல்ல விழுந்த கதையா போச்சு. சமணத்தில் போய் சேர்ந்துட்டார். சமணம்னா எங்க? நமக்கு எல்லா மதமும் சம்மதம் தான், ஆனா நமக்கு ஒத்து வராது, நமக்கு ஒத்து வராது. ஏன் சமணத்தில் எப்படி தெரியுமா? நான் மூணே மூணு வித்தியாசம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம தீபத்தை வச்சு கும்பிடுறோம், எங்க பாருங்க தீபத்தை ஏத்தி வச்சிருப்போம். வாழ்ந்தாலும் தீபம், இறந்தாலும் தீபம், மோட்ச தீபம் போடுவோம். சமன் பெருமக்கள் தீபத்தை ஏற்ற மாட்டார்கள். ஏன்? தீபத்தை ஏத்தினா விட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிருமா? அட பரவாயில்லையா, இருக்கட்டும். இரண்டாவது முக்கியமான செய்தி, நாம் செய்த வினை நம்மை அதுவே வந்து பிடித்துக் கொள்ளும், இதுதான் சமணம். நான் பண்ணன வினை என்ன எப்படிங்க அதுவா வந்து பிடிச்சுக்கும்? இந்த மைக்கு அதுவா எனக்கு முன்னால வந்து உட்கார்ந்தா நான் விழுந்தடிச்சு ஓடி போயிருவேன். அதுவா எப்படி வந்து உட்காரு? ஒரு ஆள் கொண்டாந்து வைக்கணுமா இல்லையா? வினை என்பது ஜடம், இறைவன் சேர்க்க வேண்டும். இந்த வினைக்கு, இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு என்று இறைவன் சேர்க்கிறான். இறைவனை பத்தி பேச்சு கிடையாது, வினை அதுவாக வந்து சேரும். ஒரு கன்றுக்குட்டி தன்னுடைய தாயை கண்டுபிடிப்பது போலே நீ செய்த வினை அதுவாக வந்து உன்னை பிடித்துக் கொள்ளும். பல்லாவுள் உய்த்து விடினும் குளக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை, நல்ல பலவினையும் அன்ன தகைத்தே தற்செய்த கிழவனை நாடி கொளர்க்கு. நாலடியார். நமக்கு அப்படி கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்ம பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல நமக்கு உடம்ப கொடுக்கிறார். மூணாவது ரொம்ப முக்கியம், என்ன தெரியுமா? பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. நான் சொன்ன என்ன உதைக்காம விடுவீங்களா? சமணத்தில் பெண்களுக்கு மோட்சம் கிடையாதம்மா. ஏன்? பெண் என்பவள் இன்பத்துக்கு உரியவள், குழந்தை பெறதுக்கான எந்திரம் அவ்வளவுதான். அப்ப அவ எப்பதான் மோட்சத்துக்கு போவா? அடுத்த பிறவி ஆணா பிறந்தாத்தான் மோட்சத்துக்கு போகலாமா? ஒத்துக்கிறீங்களா? நம்ம எப்படி மீனாட்சியை கும்பிட்டத்தான் சொக்கலிங்க பெருமான்ட்டு போகலாம்? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளுக்கு அம்பாள்னு பேரு. அம்பாளை கும்பிட்டாத்தான் ஆண்டவனை பார்க்கக்கூடிய ஆற்றலை அம்பாள் உனக்கு தருவாள். அருளுக்கு அம்பாள்னு பேரு. இப்படி இருக்கு சமணமும் நம்மளும்.
சமண மக்கள் இவரை இழுத்து கொண்டார்கள். அங்க மனசுக்குள்ள சண்டை. என்ன சண்டை? எங்க அக்கா கோயில்ல கும்பிட்டுக்கிட்டு இருக்கா, நான் இங்க சமணத்தில் சேர்ந்துட்டேன், சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? அவ பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பா, இந்நேரம் நான் பூஜை பண்ணல. அவ இசை பாடிக்கிட்டு இருப்பா, நான் இசை பாடல. அவ சிவனேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் சமணத்துல உட்கார்ந்து அங்க உள்ள தத்துவங்களை படிச்சு தர்மசேனர்னு பேரு வாங்கிவிட்டேன். எனக்கு 56 வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமா நான் பண்ணது சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பா? மனசுக்குள்ள உளைச்சல், இந்த மன உளைச்சல் வந்துட்டா டென்ஷன் கூடும், அல்சர் வரும், வயிற்று வலி வரும். மதுரையில டாக்டர் அத்துவைதம்னு ஒரு புண்ணியவான், அவர் எங்கிட்ட சொல்றார், சார் இந்த வயிற்று வலி வந்ததுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்கு சார்ங்கிறார். நீங்க ஒரு சிந்தனை சரியா தப்பான்னு மனசை போட்டு உழைய வச்சா தன்னை அறியாம என்ன ஆகும், அப்படியே மனசு கடந்து தவிச்சு கடைசி அல்சர்ல கொண்டாந்து விட்டுரும். சிவபெருமான் அருள் பெருஞ்சூலையினார். அவர் சிவபெருமான் அவரா சூழ நோயை கொடுப்பாரா? கிடையாது. நீ பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல உனக்கு நோய், அவ்வளவுதான், சூழ வந்துருச்சு. இங்க அக்கா கும்பிடுறா, சிவபெருமானே என் தம்பி இப்படி இருக்கிறானே, கவலைப்படாத, அவன் பழைய வாகீசன், முன்னமே முனியாகி நம்மை அடைய தவன் செய்தான், அவனை சூளை மடுத்து ஆள்வோம். வயிற்று வலி வந்துருச்சு, தீராத வைத்து வலி, எந்த டாக்டராலையும் தீர்க்க முடியல, சமன் சமய மருந்துகள் ஒன்னு ஒத்துவல்ல. தீராத வைத்து வலின்னா குடரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றேன் அடியேன் அலறினார், ஒரு ஆளை விட்டார், அக்காட்ட போய் சொல்லு, அக்கா சொன்னா சமன் பாடிக்கு நான் வரமாட்டேன். காலங்காத்தால எந்திரிச்சு துணியினால உடம்ப வெள்ள துணியினால போர்த்திக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அக்காட்ட வந்துட்டார். அக்கா காலையில தெரு கூட்டி சாணி தெளிச்சு கோயில் வாசப்படியில நிக்கிறார். கோயிலே தெருக்கூட்டி சாணி தெளிச்சு கோயிலை சுத்தப்படுத்தினால் இறக்குற பொழுது எந்த கவலையும் இல்லாமல் உடம்புல இருந்து உயிர் பறவை கூட்டிலிருந்து போறாப்புல நிம்மதியா போயிடும். நினைப்புல வச்சுங்க, சில பேர் இழுத்துக்கிட்டே கிடக்கிறான், 6 மாசமா இழுக்கிறான், எல்லாரும் என்ன சொல்றான், போக மாட்டேங்கிறானே. பண்டாட்டி என்ன சொல்றா, ஐயோ கஷ்டப்படுறாரு, ஐயோ கஷ்டப்படுறாரு, அவரா கஷ்டப்படுறாரு, இவ கஷ்டப்படுறா. அப்படி எல்லாம் போக கூடாதுங்க. உட்கார்ந்தாரு, பேசினாரு, விழுந்தாரு, முடிஞ்சு போச்சு. கோயிலுக்கு திருப்பணி செய்தால் உடம்பு குடம்பை தனித்துளிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடையின் நட்பு, அப்படி போகலாம். அக்கா கும்பிடுறா, பெருமானே பெருமானே, இங்க காலையில தம்பி வந்துட்டார், என்னங்கிறா, அக்கா வயிற்று வலி தாங்க முடியலன்னு காலில் விழுந்துட்டார். கூட்டிக்கிட்டு உள்ள போனா, சிவபெருமான பாடு, சிவபெருமான பாடு, பெருமானே வயிற்று வலி தாங்கலையே, இப்ப வேற எதை நாம் பாட முடியும், வயிற்று வலியைத்தானே பாட முடியும். வலி வந்தா அதானுங்க ஹார்ட் ஒழுங்கா இருக்க வரைக்கும் நினைக்க மாட்டான். நினைக்கிறமா, ஹார்ட்டே ஒழுங்கா அடிச்சுக்கிட்டு இருக்கியா, டிக் டிக் நீ எத்தனை முறை அடிக்கிற, ஒரு நாளாவது கேட்டிருப்பமா, தகராறு அடிச்சுன்னு வச்சுங்க, பேஸ் மேக்கர் கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, எவ்வளவு பாடு. இப்போ என்னாச்சு, வயிற்று வலி. பெருமானே கூற்றாயினவாறு விளக்ககிலீர். இந்த குழந்தைங்க நல்லா பாடுனாங்க, ஆதர்ஷ வித்யாலயமா அவங்க தானே இல்லையா, நல்லா அழகா பாடுனாங்க. ஜக்கி வாசுதேவ் ஐயா அதானே, அற்புதமா பிள்ளைகள் பாடுனாங்க. அந்த பிள்ளைகளைத்தான் நம்ம எப்படியாவது வளர்த்து கொண்டாடணும். சிங்கப்பூர்லையும் மலேசியாவிலையும் கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளை வச்சு 7 நாளைக்கு வகுப்பு நடத்தி இருக்கிறேன். திருவாசகம், தேவாரம், திருவாய்மொழி, மூதுரை, திருக்குறள், ஒரு அடியவருடைய வரலாறு, ஆலய வழிபாட்டு முறைகள், 8 நாள் நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு சர்டிபிகேட் கொடுத்து அந்த ஊர் மந்திரி வந்து பாராட்டி இந்த செலவுக்கு 10,000 வெள்ளி கொடுக்கறேன்னு கொடுத்துட்டு போறார். நான் வேற ஒன்னும் சொல்லப்படாது. ஒருவேளை கடல் தாண்டி போனாத்தான் புத்தி வருமோ தெரியல, தெரியல. நம்ம பிள்ளைகளுக்கு போய் சேரணும் ஐயா, கல்லூரியில போய் இந்த பிள்ளைகளை உட்கார வைக்கணும். 10 பிள்ளை வந்தாலும் சரி, நம்முடைய பாரம்பரியம், நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பது அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். கூற்றாயினவாறு விளக்ககிலீர். கொடுமை பல செய்த நான் அறியேன். நான் கொடுமை பல செய்திருக்கேன், எனக்கு தெரியாது. ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். இது போய்தானே, ராத்திரி பகலா ஒன்னத்தான் கும்பிடுறேன்,
கும்பிட்டுற? ஆமாங்க, மனசுக்குள்ள உளைச்சல். எங்க அம்மா கும்பிடுவா, எங்க அக்கா கும்பிடுவா, எங்க அப்பா கும்பிடுவாரு, நான் தான் கும்பிடல, நான் தான் கும்பிடல, இந்த நினைப்பு ஏராளம். சரிதானா? நண்பனை விட பகை வந்தா அதிகமா நினைப்பான் நம்மள. ஆமா, ஆளுங்கட்சிய யாரு விமர்சனம் பண்றா? எதிர்கட்சிக்காரன் தான் விமர்சனம் பண்ணுவான். அது மாதிரி நான் பண்ணலையே பண்ணலையே. ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானேன் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன். எப்படி செய்தறியேன் இல்ல மறந்தறியேன், நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். 56 வயசு வரைக்கும் சலமும் ஜலமுன தண்ணி பூவும் அது கூட சிறப்பு. புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணெலி பாவிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே திருமூலர் திருமந்திரம். இவ்வளவு காலமாக பூவையும் தண்ணீரையும் நினைத்துக் கொண்டிருந்தேன். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாபம் என்னாவில் மறந்தறியேன், உலந்தார் தலையில் வலிகொண்டுழல்வாய் உடல் உள்ளுரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறையம்மானே. தம்பி இங்கவா, இந்த விபூதிய சாப்பிடு. விபூதிய வாயில போட்டா தண்ணியில கலந்தா கொடுத்தா சாப்பிடு, எல்லாம் சரியா போகும். சாப்பிட்டார், வைத்த தடவினார், வைத்து வழி போயிடுச்சு. விபூதி மருந்து சத்தியமா மருந்து, நேரம் கிடையாது, அதனால நாங்க எல்லாம் போகல. விபூதி மருந்துன்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் வந்துடும், எப்போ வருவாரோ, அதனால வேகமா ஓடுறேன். இப்ப மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி அவனுடைய ஆட்சி காலம் 6ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, 7ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி. அவன் அங்கிருந்து ஆளை விட்டான், போய் அந்த ஆளை கூட்டிக்கிட்டு வா. அது என்ன, சமணத்திலிருந்து சைவத்துக்கு இவரா மாறி போயிட்டாரு, கூட்டிக்கிட்டு வா. எல்லாம் வந்து நிக்கிறான், போடா நான் வரமாட்டேன் போ. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், சிவபெருமான தவிர யாரையும் வணங்க மாட்டோம், போய் சொல்லு போ. துறவிக்கு வேந்தன் துரும்பு. பட்னத்து சாமி ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டுல படுத்து கிடந்தார். ராஜா பக்கத்துல வந்துட்டான். செட்டியாரே, நீ நவகோடி நாயகன், எனக்கு பணம் வேணும்னா உங்ககிட்ட வந்து கடன் வாங்குவேன், நீ இப்படி கோவணத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டுல படுத்து கிடக்கிறியே, என்னத்தை சாதிச்சேன்னு கேட்டான் மகாராஜா. படுத்த உடுக்கி சொன்னார், நீ நிக்கிறேன், நான் படுத்து கிடக்கிறேன். ராஜாவை கண்டா எந்திரிக்கணுமா இல்லையா? துறவிக்கு வேந்தன் துரும்பு. போய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, சிவபெருமானுக்குத்தான் மரியாதை. எல்லாம் ஓடி போய் சொன்னா சமணர்கள் பார்த்தார்கள், இவருக்கு என்ன செய்யறது, துன்பத்தை கொடுக்கணும், கொண்டு போ, ஒரு காரியம் பண்ணு, என்ன சுண்ணாம்பு கால வகையில கொண்ட போடு, இந்த பய வரப்படாது. சுண்ணாம்புல தண்ணி பட்டா தளதளன்னு கொதிக்கும். காலவாய் கொண்டே போட்டாங்க, கவலையே கிடையாது. சிவபெருமானே எல்லாத்தையும் நீ வாங்கிக்கிட்ட. மாசில் வீணை உள்ள உட்கார்ந்தா காதுல வீண ஒலி கேட்குது, காதுக்கு சந்தோஷமா இருக்கு. கண்ணுக்கு மாலை மதியமும் சந்திர வெளிச்சம் தெரியுது. அட, வீசு தென்றலும் தென்றல் காட்டுல ரோஜாப்பூ வாசனை மூக்குக்கு நல்லா இருக்கு. வேங்கில வீங்கில வேனிலும் வேனில் காற்று அடிக்குதா உடம்பு குழு குழுன்னு இருக்கு. மூசு வண்டரை பொய்கை நல்ல தண்ணி சிறுவாணி தண்ணி கிடைக்குது வாயில. அட, 5 புலனுக்கு இன்பம் கிடைச்சு போச்சு. மாசில் வீணை காதுக்கு இன்பம், மாலை மதியம் கண்ணுக்கு இன்பம், வீசு தென்றல் மூக்குக்கு இன்பம், வீங்கிள வேனில் உடம்புக்கு இன்பம், மூசு வண்டரை பொய்கை நாக்குக்கு இன்பம், மெய் வாய் கண் மூக்கு செவி 5 புல இன்பம் கிடைத்து விட்டது சிவபெருமானே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிடும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அவன் திருவடி கிடைத்து விட்டது போதும். எல்லா வெப்பத்தையும் சிவபெருமான் வாங்கிக்கிட்டார். இவருக்கு இல்லை, ஒரு ரகசியம் சொல்றேன், சாப்பிடுற பொழுது 1 நிமிஷம் சிவான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா அதுல உள்ள எல்லா தீங்கையும் சிவபெருமான் வாங்கிக்குவார். நான் உங்களை சாப்பாட்டை கொடுங்கன்னு சொல்லலை,
விநாயக சதுர்த்தி அன்னைக்கு 21 பலகாரம் பண்ணி வைக்கிறீங்களே, 2 கொளக்கட்டைய பிள்ளையார் சாப்பிட்டா அடுத்த வருஷம் பண்ணுவீங்களா? நம்ம தான் சாப்பிடுறோம், பிள்ளையாருக்கு 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 நம்ம தான் சாப்பிடுறோம். அவருக்கு நைவேத்தியம் பண்ற போது ஆவிதான் போகுது, அந்த ஆவி கூட முழுக்க போகாது, திறந்துட்டு கப்புன்னு மூடி போடுறோம். ஆனா ஆவியாவது அவருக்கு முழுக்க போகப்படாத ஐயா, நம்ம பழக்கம் அப்படி ஆகி போச்சு. வேண்டாம், நினையுங்கள், காப்பாற்றப்படுவீர்கள். கிறிஸ்தவ பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள்? தட்டுங்கள் திறக்கப்படும். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வீட்டு கதவை சிவபெருமான் தட்டுகிறான், திறந்து வையுங்கள். மாசில் வீணை, மாலை மதியம் எல்லாம் ஆச்சு, சிவபெருமான் வாங்கி கொண்டான். 7 நாள் ஆச்சு, வெளியில வந்து பார்த்தா உடம்பு தளதளன் இருக்கு. என்னடா ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல சில பேர் ஜெயில ஒரு மாசம் இருந்துட்டு வருவான், குழுகுழுன்னு இருப்பான் நல்லா. ஆமா, எல்லா சௌரியமும் அங்க இருக்குல்ல. அந்த காலம் இல்ல, ஜெயில் சுகம் இல்ல, இன்னைக்கு சௌரியமா இருக்கு. அது மாதிரி வெளியே வந்துட்டார். சரி, யானையை விட்டு எடற சொல்லு. கழுத்தாளம் புதைச்சு யானையை அனுப்பிச்சான், தலை மட்டும் மேல. யானை காலால ஒரு உத விட்டா தலை ஃபுட்பால் மாதிரி ஓடி போயிடும். கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டம். இவர் கவலையே படல, யானை அங்கிருந்து வேகமா ஓடி வருது. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே, கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும். ஏ, எங்க சிவபெருமான்ட்ட ஒரு யானை இருக்கு தெரியுமா? அதுக்கு பிள்ளையாருன்னு பேரு, நீயும் பிள்ளையாரும் ஒண்ணுதானே. கணபதி என்னும் களிரும் வளமேந்தி ரெண்டு சுடரும் வான்கையிலாய மலையும் நலமார் கெடியில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. நம்மளுக்கு அஞ்சுறதுக்கு ஒன்னும் கிடையாது, அஞ்சலத்தை பிடித்துக் கொண்டோம், அஞ்ச மாட்டோம். யானையே என்ன, யானை கீழே விழுந்து கும்பிடு போட்டுட்டு திரும்பி போய் பாகர்கள் 4 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிடுச்சு. எதிரா வம்பா போச்சு, இந்த ஆளு சாகவே மாட்டேங்கிறான். கல்லோட கட்டி கடலூர்ல கடல்ல போட்டான். சும்மா போடப்படாதான், முரட்டு பாறை உள்ள போகட்டும். போட்டாச்சு. இவர் என்ன பண்றார் தெரியுமா? சிவா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கல் துணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே. உங்க வீட்டுல நற்றுணையாவது நமசிவாயவேன்னு எழுதி வைங்க, வீடு நல்லா இருக்கும். நற்றுணையாவது நமசிவாயவே, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது பலருங்காண்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது நல்லக விளக்கு அது நமசிவாயவே. இந்த மெதந்தது எது? கல்லு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவரு மெதந்தார், சரிதான், கல்லும் மெதந்துச்சே. சிவபெருமான் என்ன செஞ்சிருக்கணும்? கல்லை கலட்டி விட்டு கல்லு விழுகட்டும் இவர் மிதக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல? சொல்லல. கல்லும் மிதந்தது, இவர் மேல கம்பீரமா உட்கார்ந்திருக்க. என்ன அர்த்தம்? திருநாவுக்கரசு பெருமான் மாதிரி அடியார்களோடு சேர்ந்தால் உணர்ச்சி இல்லாத கல்லும் கடலில் மிதப்பது போலே, நீங்கள் சேர்ந்தால் உணர்வுள்ள நீங்கள் பிறவி கடலில் அவர் புண்ணியத்தினாலே மிதக்கலாம் என்று காட்டுவதற்கு அந்த கல்லை மிதக்க விட்டாரா. நம்ம மனமும் கல்லுதானுங்க, கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வரமாட்டேங்குதே. கண்ணீர் வருதா கோயிலுக்கு போனா? மருமக மாமியார் செத்து போனதுக்கு வெங்காயம் உரிக்கிற போது கண்ணீர் வர்றான், மற்ற நேரத்தில் வரமாட்டேங்குது. அது மாதிரி அவ்வளவுதான். எல்லாம் ஓடி வந்து பார்த்தார்கள், கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார் மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி. காலில் விழுந்தா கும்பிட்டான், அப்பர் சுவாமிகள் வெளிப்பட்டார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? இங்கே இருந்து சைவத்தில இருந்து அவர் சமணத்துக்கு போன பொழுது நம்ம சைவ சமய பெருமக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தோம். சமணத்தில இருந்து சைவத்துக்கு வந்த உடனே அவங்க துணிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க. ஏதோ நமக்கு கொஞ்சம் உணர்ச்சி கொஞ்சமோன்னு எனக்கு தோணுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இனிமே அப்பர் சுவாமிகள் பின்னாலே முழுக்க போக நம்மளால முடியாது. 3 காட்சியை மட்டும் சொல்லிட்டு இந்த பேச்சை நிறைவு செய்து கொள்கிறேன். 3 காட்சி. திருவையாறு தாண்டி நடந்து வரார். நல்ல வெயில். கோயம்புத்தூர்காரங்களுக்கெல்லாம் வெயில் தெரியாது, எங்க மதுரைக்காரனுக்குத்தான் வெயில் தெரியும். எங்களுக்கு 3 சீசன், ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட்.
எங்களுக்கு ஆமாங்க, போய் பாருங்க வெயில் அப்படித்தான் இருக்கு எங்களுக்கு எப்பவும். அதனால கோயம்புத்தூருக்கு வந்தா ஊட்டிக்கு வந்தாப்புல இருக்கும். ரொம்ப கொடுத்து வைத்த பெருமக்கள் யார் தெரியுமில்ல, கோயம்புத்தூர்ல இருக்கவங்க தான். உங்களுக்கு இயற்கை ஒரு பக்கம், வேலாயுதம் ஐயா மாதிரி தமிழ் ஒரு பக்கம், கிருஷ்ணன் ஐயா மாதிரி சான்றோர்கள் கூட்டம் ஒரு பக்கம். அதனாலே அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமானால் இருக்கப்படாது, வேண்டாம். ஏதோ தப்பித்தவரி வென மிச்சம் இருந்தா கோயம்புத்தூர்ல வந்து பிறக்கணும், அதுதான் சிறப்பு. அப்படி பிறந்தால் சிவபெருமானை நினைக்கலாம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, இதான் கேட்கணும். நான் புழுவா பிறந்தாலும் என்புழு யாக்கையுள் பிறப்பினும் அவர்பால் அன்பு ஒளியாமை அருள்மதி எனக்கே. திருவரங்க கலம்பகம் யாரு பாடுறா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அதே மாதிரி இவர் புழுவாய் பிறக்கினும் என்பொழு யாக்கை புழுதானே, எலும்பில்லாத யாக்கை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே, வடுவாதிருக்க வரந்தர வேண்டும் இவ்வையகத்தே. தொழுவாக்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. நல்ல வெப்பம், மே மாசம், வெயில் தாங்கல. அப்பர் சுவாமி கையில ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி வச்சிருப்பார். அது என்ன சார்? உளவாரப்படையின்னு பேரு. ஏன் தெருவில் போற பொழுது கோயிலுக்கு பக்கத்துல முள்ளு செடி கிடந்தா அதை உடனே எடுத்துருவார். நம்ம போற பொழுது முள்ளு காலில் குத்தினா கோவிலுக்குள்ள போற பொழுது முருகன் நினைப்பு வருமா, முள்ளு நினைப்பு வருமா? முள்ளு குத்திருச்சு, முள்ளு குத்திருச்சு. எல்லாம் சுத்தப்படுத்துவார். உளவார பணி பெருந்தொண்டு, திருத்தொண்டர். இந்த உளவார படையோட வேகமா ஓடுறார். பசிக்குது, ஒரே தாகமா இருக்கு. எங்கையாவது தண்ணீர் பந்தல் இருக்குமா? திருப்பலனம் திங்களூர்னு ஒரு ஊர், சந்திரனுக்குரிய ஊர். அந்த ஊருக்கு போற பொழுது எதிர்த்தாப்புல பாக்கிறார், வயசு 80 பக்கத்துல வந்துருச்சு. அங்க என்னமோ ஒரு தண்ணீர் பந்தல் தெரியுது. திருநாவுக்கரசர் தனியாத்தான் போவார். ஓடினார், தண்ணி பந்தல்ல போய் தண்ணி கேட்டார். அந்த ஆளு அமுதமா தண்ணீர் கொடுத்தான். தண்ணிய குடிச்சார், அமுதமா இருக்கு. ஆகா, இப்பதான் கண்ணு நல்ல தெரியுது. இப்படி பார்க்கிறார். திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் தினடது. அந்த பக்கம் பார்க்கிறார், திருநாவுக்கரசு சோலை. இந்த ரோட்டுக்கு என்னங்க பேரு? திருநாவுக்கரசு சாலை. இந்த ஊர்க்காரங்களுக்கு வேற பேரே தெரியாதோ. இப்பந்தர் அழகான பாட்டு. இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்கமைத்தார் யார்? நானா இருந்தா என்ன கேட்பேன் அந்த ஆளை? இப்பந்தல் என் பெயரிட்டு. என் பேர் தானையா திருநாவுக்கரசு? சொல்லுவனா இல்லையா? இந்த புண்ணியவா என்ன சொல்றார்? இப்பந்தல் இப்பெயரிட்டு. நான் போச்சா? தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், ஆயிப்போச்சா? நான் போனா தங்க தேவல. காலையில பிடிச்சி ராத்திரி வரைக்கும் அதிகமா சொல்ற வார்த்தை எது? நான் பண்ணனேன், நான் செஞ்சேன், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். பத்தும் பத்தாததுக்கு ஹோட்டலுக்கு போனா கூட இட்லி வேண்டாம், தோசை வேண்டாம், நான் கொண்டாங்கிறேன். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? நான் வேண்டாம்னு தானுங்க இந்த பாடு படுற. அங்கேயுமா நான் வரணும், வேற பேரு வைக்கணும். அதுக்கு நீன்னு பேர் வச்சிருவோமா? இனிமே ஏதோ வச்சுட்டு போறோம். இப்பந்தர் இப்பெயரிட்டு இங்க அமைத்தார் யார் என்றார்க்கு, அப்பந்தல் அறிந்தார்கள் ஆண்ட அரசனும் பெயரால் செப்பறிஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் தப்பின்றி எங்கு முல சாலை குளம் கா என்றார். இந்த ஊர்லே அப்பூதி அடிகள்னு ஒரு புண்ணியவான் இருக்கிறார். அவர் இந்த சாலை குளம் சோலை எல்லாத்தையும் இந்த பேர்ல வச்சார். என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ. நான் அப்படி சேக்கிலார் பெரியவரான சொல்றேன், புரியுதில்ல? அரசு கேட்டு என்றுரைக்க அரசு கேட்டு இதற்கென்னோ கருத்தென்று நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் என வினவ. துன்றிய நூல் மார்வர், அவர் பிராமணால் ஐயர். அப்படியா? துன்றிய நூல் மார்பரும் இத்தொல்பதியார் இந்த ஊர்க்காரர். மனையின் கண் சென்றனர், இப்பதான் வீட்டுக்கு போயிருக்கார். அதுவும் சேய்த்தன்று நனித்தென்றார். வீடு கூட பக்கத்துலதான் இருக்கு. அந்த ஆள் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? கேட்டது ஒரு கேள்வி, வந்தது இத்தனை பதில். அவர் அப்பூதி அடிகள் ஒரு பிராமணர், இப்பதான் வீட்டுக்கு போனார். வீடு அண்டா தெரியுதான்?
இவருக்கு அது கிளம்பிட்டார். அங்ககன்று முனிவரும் போய் அப்பூதி அடிகளால் தங்குமனை கடைத்தலை முன் சார்பாக முன்னிருந்த திங்களூர் மறைத்தலைவர் செழுங்கடையில் வந்தடைந்தார். நங்கள் பிராந்தமர் ஒருவர் எனக் கேட்டு நன்னினார். இவர் போய் வாசப்புள்ள நிற்கிறார். என்ன சொன்னாங்க? யாரோ ஒரு சிவனடியார். இவரா யாரோ ஒரு சிவனடியார்? எந்த சிவனடியார் பேரை வச்சு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த அப்பூதி அடிகள் அந்த அப்பர் சுவாமி வந்து நிற்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததில்லை. ஆனா கேள்வி, அப்பர் பேரு தான் எல்லாத்துக்கும். திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு, திருநாவுக்கரசு. என்ன சொன்னாங்க? யாரோ ஒரு சிவனடியார் வாசப்படியில நிற்கிறார். சிவனடியாரா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? வாசப்படியில நிக்கப்படாதே, உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. சிவனடியாருக்கு ஒருவேளை சோறு போட்டா ஆயிரம் பாவம் போயிடும், திருமந்திரம் பேசுகிறது. நினப்பில வச்சுங்க. ஓடி வந்தார். இப்ப கும்பிடணும். யாரு யார கும்பிடுறது? வந்தவர் கும்பிடுறதா, வாசல்ல நிக்கிற திருநாவுக்கரசர் கும்பிடுறதா? இவர் திருநாவுக்கரசர்னு அவருக்கு தெரியாது, அவர் அப்பூதி அடிகள்னு இவருக்கு தெரியும். யாரு யார கும்பிடுறது? நானா இருந்தா என்ன செய்வேன்? அந்த ஆள் கும்பிட்டா நம்மளும் கும்பிடுவோம், அந்த ஆள் கும்பிடாட்டி நம்மளும் விலகி போயிடுவோம். நம்ம பண்பாடு எப்படி கெட்டு போச்சு பார்த்தீங்களா? அவர் கும்பிடாட்டாலும் நான் கும்பிடணும் சார், அவர் கும்பிடாட்டி போனா போறாரு, அதுதான் பண்பாடு. இப்ப என்னாச்சா? அவரு கும்பிட்டாரா, அதுக்கு முந்தி இவரு கும்பிட்டாரா, ரெண்டு பேரும் ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்களா? அதாங்க பண்பாடு. சேக்கிழார் சுவாமி ஒரு வயல்ல நடந்து போறார். நடுவில் வரப்பு, இந்த பக்கம் நெற்க கதிர், அந்த பக்கம் நெற்கதிர். ரெண்டு நெற்கதிரும் தலைய சாய்ச்சி கிடக்காம். சான்றோர்கள் எப்பவும் பணிவோடு இருப்பார்கள், அடக்கத்தோடு இருப்பார்கள். ஒண்ணுமில்லாதவன் தான் ஆட்டம் கட்டுவான். எனக்கெல்லாம் தெரியும்னு ஒருத்தன் சொன்னா அந்த ஆளுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். தெளிவுபடுத்திக்கலாம், நான் தான் எல்லாம், அந்த ஆள் சைவர்னு அர்த்தம். இப்போ போயிட்டே இருக்காரா, இந்த ரெண்டு நெற்கதிர் ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து கிடக்கு. பார்த்தார், தாண்டலாம், நம்மளா இருந்தா மிதிப்போம். சேக்கிழார் நின்னுட்டார். என்னங்க? இந்த பாருங்க, தாண்டி போங்க. தாண்ட மாட்டேன். என்னையா நெற்கதிர் இங்க ஒண்ணு கிடக்கு, அங்க ஒண்ணு கிடக்கு, தாண்டனா என்ன? ஐயோ, தாண்டப்படாது. நல்லா பாருங்க, இது அப்பர் சுவாமி, அது அப்பூதி அடிகள், ரெண்டு பேரும் ஒருத்த மேல ஒருத்த விழுந்துட்டாங்க. ஐயா, உன் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அவர் கண்ணுக்கு அப்பூதி அடிகளும் அப்பருமா தெரியுது. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்னார் கண்ணதாசன். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், இல்லாவிட்டால் தெய்வத்தை கல்லென்று சொல்லி பாவத்தை சுமந்து கொண்டு திரிய வேண்டியதுதான். ரெண்டு பேரும் ஒருத்த மேல ஒருத்தர் விழுந்துட்டாங்க, இப்ப எந்திரிச்சாங்க. என்ன கேட்கிறார்? ஐயா, ஆரணியின் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் வெறும் தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும். பாட்டு பூரா எனக்கு சந்தோஷமா பாடம். ஏன் நல்ல சபையில சொல்லாம வேற எங்க சொல்றது? சந்தனத்தை கடவுளுக்குத்தான் அபிஷேகம் பண்ண முடியும், கண்டடத்துல கொட்ட முடியாதே. இது சந்தனம், அதனாலதான் அந்த பாட்டு அப்படியே சொல்றேன். என்ன சொல்றார்? ஆரணியின் ஜடைமுடியார் சிவபெருமான் தலையில ஆறு வச்சிருக்கார், அவங்க அடியாருக்கு நீ தண்ணி பந்த வச்சிருக்க. இது எப்படி இருக்கு? தலையில ஆறு வச்சிருக்கவர் அடியாருக்கு தண்ணி கொடுக்க அவருக்கு தெரியாதா? நீ தண்ணீர் பந்தல் வச்சிருக்க. ஆரணியின் ஜடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் பேரு என்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு வரைக்கும் தண்ணீர் பந்தல் பேர் இருக்க இல்லையா? ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும்பெயர் எழுதாதே, ஒம்பேரை எழுதாமே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். ஒம்பேரை வைக்காம வேற பேர் வச்சிருக்கியே, இதுல என்னங்க தப்பு? வேற பேருன்னார்ல, இவருக்கு கோபம் தாங்கள். எங்க அப்பர் சுவாமி பேரு, எங்க திருநாவுக்கரசு பேரு, அதுவா வேறொரு பேர்? என்னையா வேறொரு பேர்னு சொல்றீ? உன்னை பார்த்தா சிவனடியாரா தெரியுது, தோல்ல வேற அப்பர் சுவாமி மாதிரியே ஒரு உளவாரப்பட வச்சிருக்க. நீ யாரையா? எந்த ஊரு? அப்பரை பத்தி தெரியாத ஆள் ஒருத்தர் இந்த ஊர்ல இருப்பானா? பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே மங்களமாம் திருவேடம்.
விபூதி பூசிக்கிட்டு நிக்கிற மங்களமாம் திருவேடத்துடன் நின்றி பகை மொழிந்தீர் எங்குறைவீர் நீர்தாம் யார் இயம்பும் எங்க இருக்க நீ யாரு இந்த ஊர்க்காரன் இல்லையோ. இப்பத்தான் திருநாவுக்கரசருக்கு அவர் பெருமை தெரியுது. இது வரைக்கும் தெரியல நமக்கு இப்படி ஒரு ஆளா. திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார். என்ன சொல்றார்? நான் தான் திருநாவுக்கரசு அப்படிங்கல. நீ என்னமோ சொன்னிய ஐயா, வயிற்று வலி வந்து பெரிய வயிற்று வலி வந்து ஆண்டவன் வயிற்று வலியை அருளப் பெற்று புத்தி கிடைச்ச அந்த ஆளு நான் தான் ஐயா. எந்த ஆளு? வயிற்று வலி வஞ்சு புத்தி வந்த ஆளு. திருமறையோர் அது மொழிய திருநாவுக்கரசர் அவர் பெருமை அறிந்துரை செய்வார் பிறதுரையின் இன்றையற அருளு பெருஞ்சூளை. ஆண்டவன் சூளையை தந்து அருளினான் சொல்லுவீங்களா? செல்வத்தை கொடுத்து அருளினான்னு சொல்லுவீங்க, கல்வியை கொடுத்து அருளினான்னு சொல்லுவீங்க, அஞ்சு வருஷத்துக்கு அசையாத மாதிரி பதவியை கொடுத்து அருளினான்னு சொல்லுவீங்க, எனக்கு வயிற்று வலியை கொடுத்து அருளினான், எனக்கு காலராவை கொடுத்து அருளினான், எனக்கு வாந்தி வேதியை கொடுத்து அருளினான் சொல்லுவீங்களா? வார்த்தை வருது அருளு பெருஞ்சூளை. ஏன் இந்த சூளை கொடுக்கலன்னா நான் சமணத்திலே கடந்து கெட்டிருப்பேன். இது மரக்கருணை, அறக்கருணை மாதிரி மரக்கருணை. அருளு பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்வில்லாத அந்த சின்னவன் நான் தான். காலில் விழுந்துட்டார் அவர். கும்பிட போன சாமி குறுக்கில் வந்து நிக்குது, நம்ம விட்டு வாசப்படியில எல்லாரும் வாருங்கள், திருநாவுக்கரசர் வந்துட்டார், திருநாவுக்கரசர் வந்துட்டார், குடத்துல தண்ணி கொண்டா கால கழுவு கழுவு நாங்க தண்ணிய எல்லார் தலைகளையும் தெளிச்சார், மிச்ச தண்ணிய உள்ள குடிச்சு விட்டார், உள்ளுக்கும் பூரித்தார். பூரித்தார்னா மகிழ்ந்தார்னு ஒரு அர்த்தம். உள்ளம் பூரித்தாருங்கிறீங்கல்ல, உள்ளுக்கும் பூரித்தார். உள்ள கூட்டிக்கிட்டு போனார், உட்கார வச்சார். நாம் பண்ணுன புண்ணியம், அம்மா நாவுக்கரசி இங்க வா, திருநாவுக்கரசர் வந்திருக்கார், ஏ பிள்ளைகளா இங்க வாங்கோ, திருநாவுக்கரசர் வந்திருக்கார், கால் விழுந்து கும்பிடுங்கோ, திருநீர் வாங்கி கொடுங்கோ, ஐயா நீங்க சாப்பிட்டு போகணும், நாம் பண்ண புண்ணியம் வந்திருக்கிறீங்க. அவருக்கு ஒன்னும் புரியலை, இவருக்கு அதை விட புரியலை. அம்மா சமையல் பண்ணு, நீதான் சமையல் பண்ணணும், சமையல்காரர் சமையல் பண்ணக்கூடாது, என்ன அடியார் வந்திருக்கார், நம்ம தான் சமைச்சு போடணும். அந்த அம்மா சமையல் பண்ணாங்க, வேகமா சமையல் ஆச்சு. மூத்த பிள்ளை, டே மூத்த திருநாவுக்கரசிங்க வா, வந்தான், போய் நம்முடைய தோட்டத்திலே நல்ல இலைய பறிச்சுக்கிட்டு வா. எங்க இலை வாங்கி வச்சிருக்க மாட்டாங்களோ? மாட்டாங்க. அடியார்களுக்கு சாப்பாடு போடுற பொழுது விரிச்ச இலையில சோறு போடக்கூடாது. ஏன்? விரிச்ச இலையிலே காக்கா எச்சமிட்டிருக்க வாய்ப்பு உண்டு. நம்மளா இருந்தா கழுவிட்டு சாப்பிடுவோம், இல்ல கழுவாமலே கூட சாப்பிடுவோம். அப்படிலாம் செய்யப்படாது. இந்த இலை சுருண்டு இருக்கும் பாருங்க, தங்க நிறமா, அந்த இலையில தான் அடியாருக்கு சோறு போடணும். போய் எடுத்துக்கிட்டு அந்த பையன் என்ன சொன்னா? நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன். ஆகா, எங்க அப்பா அம்மா நல்லவங்க, இந்த திருப்பணியில எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்டாங்களே, இப்படி பிள்ளை கிடைக்குமா ஐயா? நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று சில வீடுகள்ல பிள்ளை பிள்ளையா இருக்கும். வாரியார் சாமி சொல்லுவார், புண்ணியம் பண்ணனா பிள்ளை சன்னா பிறப்பான், இல்லாட்டி சின்னா பிறப்பான். Either son or sin, you will have to decide. பாவம் பண்ண புள்ள அப்படித்தான் பிறக்கும். ஒருத்தனுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கடன் கொடுக்காம செத்து போயிட்டேன், அடுத்த பிறவியிலே அந்த ஆளு எனக்கு பிள்ளையா பிறப்பான், எல்கேஜிக்கு 5 லட்சம், யூகேஜிக்கு 10 லட்சம், எம்பிபிஎஸ்க்கு 50 லட்சம் கட்டி தீரணும் சார், புள்ளை வேற வழி இல்லை, கணக்கு சரியா போச்சு, அவ்வினை கிவ்வினை ஆம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒன்னும் செய்ய முடியாது. இப்போ இந்த புள்ள என்ன சொல்றான்? நல்லதாய் தந்த ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஓடுறானா? ஒரு நேரம் ஆயிப்போச்சுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாளை மல்லலம் குருத்தை. குருத்துன்னு என்ன? இந்த சுருண்டு இருக்கும் பாருங்க, தங்க நிறமா, அதுங்க அதுல காக்கா எச்சமுட்டு இருக்காது இல்ல, அதை போய் கிள்ளினா உள்ளே ஒரு பூநாகம் தூங்கிக்கிட்டு இருந்தது, கையில போட்டுது. வாழை மல்லலங்குருத்தையீரும் பொழுதினில் வாழறா ஒன்று அல்லலுற்று அடுங்கிச் சோர அங்கையில் தீண்டிற்றன்றே. தெரிவுரை 7 வேகம் பார்த்தான், பாம்பு கடிச்சு பிடிச்சு கொண்டே கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் சாகணும். எப்படி இருக்கு? கொடுத்துட்டு தான் சாகணும், ஓடி வர்றான், அதுக்குள்ள செத்து போயிடக்கூடாது.
ஜடாயு உசுரை பிடிச்சுக்கிட்டே கிடந்தானா? ஏன் ராமலட்சுமணர்கிட்ட தூக்கிட்டு போனவன் ராவணன் சொல்லிட்டு சாகனும். அது மாதிரி ஓடி வந்தா, ஓடி வந்தா என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் கூடும், எங்க பார்த்தாலும் கருகி போச்சு. அம்மாட்ட வந்தா, தாயார் பரிகல குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் விழுந்தான். தொடர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம்பதைத்து உற்று நோக்கி மேனி விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் விழுந்தான் என்று துளங்குதலின்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார். அச்சர லட்சம் கொடுக்கலாம் சேர்க்கலார் வாத்துக்கு. தொடர்ந்து விழுந்த பிள்ளைய பார்த்தார்கள், உளம்பதைத்தார்கள், நஞ்சுன்னு தெரிஞ்சது, உடம்பு பூரா அப்படியே நீளம் பூத்து போச்சு, அப்படியே பாயில போட்டு சுருட்டி வச்சாங்க. சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வராத விருந்தினர் வந்திருக்கார், ஓடி வந்தார்கள், அவனை சுத்தி ஒரு பாயில வச்சாச்சு. மூத்த பிள்ளை குழந்தை இறந்தா அது மாதிரி துக்கம் கிடையாது. அப்பா இறந்து போனா 6 மாசத்துக்கு துன்பம், அம்மா இறந்து போனா 1 வருஷத்துக்கு துன்பம், பெண்டாட்டி இறந்து போனா அடுத்ததாரம் கல்யாணம் பண்ற வரைக்கும் துன்பம், புள்ள இறந்து போனா அவன் சாகுற வரைக்கு துன்பம். எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு யான் செய்யலானேன். ராவணன் அழுதான் இந்திரஜித்து செத்த பொழுது. அது மாதிரி புள்ள இறந்து போச்சுங்க, தூக்கி வச்சாச்சு, சாப்பிட உட்காரணும், அவரை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு, எல்லாருக்கும் திருமியர் கொடுக்கிறார். சே அவர் தம்பில் மூத்த திருநாவுக்கரசை அலைமின். இப்ப என்ன பண்றது? கூப்பிட்டார், அவரு கூப்பிட்டார், மூத்த பிள்ளைய கொண்டா என்னடா இப்ப என்ன பண்றது? நடந்தது ஏது முன்றுரையார் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். இதுவரைக்கு அந்த பிள்ளை அடியார்கள் சாப்பிடுவதற்கு உதவி செய்தது, இனிமே அந்த பிள்ளை அடியார்கள் திருவமுது செய்ய உதவி செய்யாது. எப்படி வார்த்தை? நீ பிறவி எடுத்தீனா அடுத்தவனுக்கு உதவி செய்தாத்தான் நீ பிறந்த பிறப்பு நல்லது, இல்லைனா அந்த பிறப்பு வீணா போச்சு. உன்னை கொண்ட சுடுகாட்டில வைக்கணும், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். திருவள்ளுவர் அது மாதிரி ஒன்னும் புரியல. தொடர்ந்தது நிகழ்ந்தது மெய் விரித்துறையும். அது என்ன மெய் விரித்து உரையும்? உண்மையை சொல்லுன்னு ஒரு அர்த்தம். மெய்யன உடம்பு பாய்க்குள்ள சுத்தி வச்சிருக்கல உடம்பு, அதை விரி. அட சுத்தி வச்ச பாய என்ன செய்யணும்? விரிக்கணும் இல்ல? மெய் விரித்துறையும் என்ன சேர்க்கலாறு வார்த்தை? மெய் விரித்துறையும் என்ன? போய் பார்த்தா பிள்ளை இறந்து கிடக்கு. என்னையா பண்ணிட்டீங்க? கடவுளே பெருமானே இந்த பிள்ளை எந்திரிக்கணுமே. ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதிசூடுவர், ஒன்று கொலாம் இடுவெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே, இரண்டு கொலாம் மூன்று கொலாம். கொலாம் என்பது ஒரு மந்திரம் சொல்றான், இந்த பாம்பு விரட்டுறவன் சொல்றான். இவருக்கு யாரு சொல்லிக் கொடுத்தான்னு புரியல. 11 பாட்டும், 3 கொலாம் 4 கொலாம் 10 கொலாம் 10 பாட்டு. பாட்டை முடிச்சார் இல்ல, பாம்பு போச்சு, விஷம் போச்சு, புள்ள எந்திரிச்சிட்டான். இந்த மத்த மகுடி பாட்டெல்லாம் சினிமாவில தான், இங்க கிடையாது அதெல்லாம். இந்த பாட்டு முடிஞ்சது, எந்திரிச்சிட்டான். கூட்டிக்கிட்டு போனார் கோயிலுக்கு. அப்பூதி அடிகளை பாடுறார் அப்பர் சுவாமி. அஞ்சி போய் களிமெளிய அழலோம்பும் அப்பூதி, குஞ்சி பூவாய் நின்ற சேவடியே கூடுதியே. நிறைய காட்சிகள், நான் அங்கெல்லாம் போகல, கடைசி கைலாச காட்சிக்கிட்ட வரப்போறேன், அதை கட்டாயமா சொல்லணும். சாமி காலத்தியில போய் கும்பிடுறார், திருக்காலத்தி கும்பிட்ட உடனே, இது தென்கைலாயம், ஆமா வட கைலாசத்துக்கு போகணுமே. தென்கைலாயம் காலத்தி, வடகைலாயம் கையிலை, கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் நேபாளம், அங்கிட்ட 1000 கிலோமீட்டர் கைலாசம், ஏறத்தாழ 4000 கிலோமீட்டர் இன்னைக்கு நம்ம பறந்து போயிட்டு வந்துடுறோம். அப்பவெல்லாம் பறந்து போக முடியாது, நடந்துதான் போகணும். சாமி நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார், நடந்து 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 காசிக்கு போய் சேர்ந்தார். வாரணாசியிலே கும்பிட்டார், பாட்டு கிடைக்கல. ஏன் மயிலாப்பூர் பாட்டே கிடைக்கலீங்க? அப்பர் சுவாமி பாடின மயிலாப்பூர் தேவாரம் கிடைக்கல, தொலைஞ்சு போச்சு. சுந்தரமூர்த்தி பாடிய மதுரை திருப்பாட்டு கிடைக்கல, தொலைஞ்சு போச்சு.
நம்ம தான் தொலைப்பமா? சொக்கலிங்க பெருமானும் கபாலீச்சர பெருமானும் நல்ல பாட்டை தொலைத்திருக்கிறார்கள். நம்ம என்ன பண்றது? மேல போனார், வாரணாசிக்கு போனார், அதையும் தாண்டினார், மானசரோவர் கிட்ட போயிட்டார். மானச சரோவர் நேபாளம் காட்மண்டு, அதிலிருந்து புறப்பட்டு போனால் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் போனால் மானசரோவர். மனத்தினால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம். நாங்க ராத்திரி 8 மணிக்கு போனோம். மானசரோவரில் குளிச்சா நல்லதுன்னு எல்லாருக்கும் பிரசங்கத்தில் சொல்லிவிட்டேன். அட, எல்லா ஊர்லையும் பேச சொன்னாங்க, நான் உள்ளதானே பேச முடியும். மானசரோவர் அம்பாள் அம்சம், கைலாசம் சிவபெருமான் அம்சம், மானசரோவரில் குளிச்சா நல்லதுன்னு சொல்லிவிட்டேன். ராத்திரி 8 மணிக்கு மானசரோவரில் போய் நிற்கிறோம். உள்ளுக்க இன்னர் போட்டு, பனியன் போட்டு, சட்டை போட்டு, கோட்டு போட்டு, ரக்கு போட்டு, போர்வை போட்டு, அதுக்கு மேல குளிர் அடிக்குது. எங்க போய் குளிக்கிறது? எங்கூட வந்த பேங்க் மேனேஜர் அவ்வளதையும் கலட்டி விட்டு உள்ளே இறங்கிட்டாரு. துண்டும் ஜட்டியும் தாங்க உள்ள இறங்கிட்டாரு. எங்களுக்கா ஆச்சரியம், எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, எல்லாம் என்னத்தான் பாக்குறான். யோ, சொன்ன அந்த ஆள் இறங்கிட்டான் பாத்தில்ல. நீ சொல்லத்தான் லாயக்கு, நீ பேசத்தான் ஏன் லாயக்கு, செய்யறதுக்கு லாயக்கு இல்ல. அவன் கேட்கல, அப்படித்தானே பாப்பான். பெரிய மான பிரச்சனையா போச்சுல்ல. இப்ப நான் என்னங்க செய்யணும்? பார்த்தேன், இறங்கிடுவான். மேக்சிமம் என்ன ஆகும்? செத்து போவோம், போயிட்டு போவோம் போ. அதான் நீங்க மேக்சிமம், வேற என்னங்க ஆக போகுது? துணிச்சலா ஒன்னொன்னா கலட்டினேன். கைகால கண்ட்ரோல் இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கு. கீழே ராத்திரி 8 மணிங்க, மானச சரோவர் மனசினால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம், எல்லாம் கலட்டி அவர் மாதிரி ஒரு ஜட்டியும் ஒரு துண்டும் தான் கட்டிக்கிட்டு இறங்கினேன் பாருங்க. 1000 தேள் ஒரு நேரத்தில் கொட்டுது. உள்ள ஒரு முங்கு போட்டேன், இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிதான், கடவுள் நம்மளை 62 வயசுல திருவடியில சேர்த்துக்க போறார். 2005, இன்னைக்கு 2015. உடனே எனக்கு எத்தனை வயசுன்னு கணக்கு போட்டிருப்பீங்களே? அதெல்லாம் விடமாட்டமே, தெளிவா கணக்கு போட்டுருவோம். அப்பங்க 10 வருஷம் முன்னால சரிதான் எல்லாம் போகுது. 2வது முங்கு போட்டேன், மூச்சு கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. 3வது முங்கு போட்டேன், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, மனசு சொல்லுது. ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் திருவம்பாவை. நல்லா ஆயிடுச்சு உடம்பு. 3 முங்கு போட்ட உடனே உடம்பு பழகிருச்சுங்க, நல்லா இருக்கு. ஆகா, ஒரு 5 நிமிஷம் நின்னா அதுக்கு மேல நிக்க முடியாது. அதுக்கு மேல நின்னா வெறிச்சு போகும். உலகம் அழிஞ்சாலும் அப்படியே இருக்க வேண்டியதான். ஒரு வழியா மேல வந்துட்டோம். என்ன கொடுத்தான்? சூப்பு கொடுத்தான், சாப்பிட்டான். வேடிக்கை என்ன தெரியுமா? அது வரைக்கும் கைலாசம் கண்ணில படவே இல்லை. அவன் என்ன சொல்றான்? ஷெர்பா, இந்த மலையில ஏறி பாருங்க, நேர கைலாசம் தெரியுங்கிறான். நாங்க 60 பேர், 15 ஜீப் எல்லாம் இறங்கி பார்க்கிறோம், கைலாசத்தை காணாம் மேகம் மறைச்சிருச்சு. அவன் சொல்றான், ஷெர்பா, போன வாரம் இப்படித்தான் 120 பேர் வந்தாங்க, ஒரு வாரத்துக்கு மேகம் மறைச்சிருச்சு, திரும்பி போயிட்டாங்க. எங்களுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும்? 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 19 நாள் வந்து இப்படி ஆகி போச்சே. முருகா முருகா, கடவுளே கடவுளே கடவுளே. ராத்திரி போற தெரியலீங்க, 8 மணிக்கு வந்தா இந்த ஆளு தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. நாங்கெல்லாம் இறங்கி ஒரு வழியா குளிச்சோம். அவனுக்கு டூரிஸ்ட் காரனுக்கு ஆச்சரியம், கிறுக்கு பயலுக 4 பேர் தண்ணிக்குள்ள கடைஞ்சி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வெளியில வந்துட்டோம். ராத்திரி போய் படுத்தோம். ராத்திரி 2 மணி, பம்பாய்க்காரர் வந்து எங்க கதவை தட்டுறார். என்ன கதவு? சும்மா தட்டிதான், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி திறக்கிறார். உள்ள போனோம். சார், எல்லாரும் வாங்கோ. நாங்கெல்லாம் ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு ராத்திரி 2 மணிக்கு விடவடன்னு ஆட்டுது, ஊசி குத்துது, அப்படியே போய் நிற்கிறோம். நில்லுங்கன்ட்டார். 2:30, 3 மணி, 3:30, மேல இருந்து நட்சத்திரம் அந்த தண்ணிக்குள்ள விழுகுது. எரிகல்லுன்னு நம்மால் சொல்றான், நட்சத்திரம் விழுகுது. தேவர்கள் வழிபாடுங்கிறான். கண்ணார பார்த்தோம், இன்னும் கைலாசம் தெரியல. எப்படி இருக்கும்? கைலாசத்தை பார்க்கணும் தானையா வந்தான். ராத்திரி போய் படுத்தோம். மறுநாள் காலம்பர 6 மணி எந்திரிச்சு வந்து இன்னொரு குளியல் போட்டான். அதான் பழகிருச்சு இல்ல. இப்ப 2வது குளியல் போட்டு சிவலிங்கத்தை எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் வழிபாடு பண்ணி அங்க உள்ள பூவை போட்டு நாங்க கொண்டுகிட்டு போன 11 இதழ் வில்வத்தை போட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிச்சு உட்கார்ந்து வேதம் சொல்லி, திருமுறை சொல்லி, சிவபுராணம் சொல்லி எல்லாம் முடிச்சு பார்க்கிறேன். இன்னும் கைலாசம் தெரியலை.
இப்போ ஒரு புண்ணியவன் அழகா சொன்னார், அந்த பாட்டை சொல்லுங்க கைலாசன் தெரியும். அது எந்த பாட்டு? மானசரோவரில் போய் அப்பர் சுவாமிகள் மயங்கி கிடக்கிறார். இப்போ முடியலே, உடம்பெல்லாம் அரைஞ்சு போச்சு. மார்பு நாளன் ஊர்ந்தார், மார்பு அரைஞ்சு போச்சு. மானசரோவருக்கு முன்னால கிடக்கிறார், கண்ண மூடினார். கடவுளே அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரியனப் பணிந்தார். சேக்கிழார் வாக்கு. அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதமே, விண்ணிலே மறைந்திருக்கக்கூடிய பெருமானே, கண்ணால உன் கைலாசத்தை பார்க்கணும், அதுக்கு எனக்கு அருள் பண்ணு. இந்த பாட்டை படிங்க என்னார் ஒரு புண்ணியவன். எல்லாரும் படிச்சோம், பளிச்சுன்னு நிமிந்து பார்க்கிறோம். கைலாச மலை தங்கமயமா தெரியுது. யாரு? அப்பர் சுவாமிக்கு நேர்ந்த அனுபவம் இப்ப 2005 எங்களுக்கு. இன்னும் அற்புதம், நேரம் இல்ல, முடிக்கிறேன். அப்பர் சுவாமிகள் அங்க கிடக்கிறார், ஒண்ணும் முடியல. பெருமானே, கைலாசத்துக்கு போக முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? சிவபெருமான் ஒரு அந்தனரா வந்து நிற்கிறார். அப்பா எங்க போற? கைலாசத்துக்கு. ஏய், உடம்போட எல்லாம் கைலாசத்துக்கு போக முடியாது, திரும்பி போ. மாட்டேன். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். அப்படியா? ஒன்னு செய், முழுகு, இதுல விழு. உன்ன கைலாச காட்சி காற்றாப்புல எழ வைக்கிறேன். ஓடி வந்தார், தவழ்ந்தார், மானசரோவரில் விழுந்தார். அவ்வளவுதான். முழிச்சு எந்திரிச்சு பார்க்கிறார், திருவையாத்துல எந்திரிச்சிட்டார். தஞ்சாவூர் பக்கம் திருவையாறு போற பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு போனார். இப்போ ஒரு கஷ்டமும் கிடையாது, வந்துட்டார். அதனாலதான் பாடுறார், நிமிந்து பார்க்கிறார், கைலாச காட்சி கிடைக்குது. என்ன கைலாச காட்சி? ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருது, ஆண்மயிலும் பெண்மயிலும் சேர்ந்து வருது, ஆண் கிளியும் பெண் கிளியும் சேர்ந்து வருது, காளையும் பசுமாடும் சேர்ந்து வருது. எந்த இடத்திலே மனமொத்த தம்பதிகள் வருகிறார்களோ அதுதான் யா கைலாசம். இது சிவபெருமான், அது பராசக்தி. போதும் போ. மாதர் பிறை கண்ணி யானை, அப்பவே பாடினேன், மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின்புகுவேன் யாதும் சுவடுபடாமல். சத்தமே இல்லாம திருவையாத்துக்கு வந்துட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு போனார். யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், இளமணன் ஆகு தழுவி ஏறு வருவன கண்டேன், பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம். கோயிலுக்குள்ள போய் பார்த்தா சிவனும் சக்தியுமா காட்சி, கைலாச காட்சி. நாங்க கைலாசத்தை பறிக்கிறமாலாம் வந்து, அது பெரிய கதை, இன்னொரு வருஷம் சொல்றேன். கைலாசத்தை எல்லாம் சுத்தி வந்து திரும்பி மானசரோவருக்கு வந்து திரும்ப குளிச்சுட்டு நிமிந்து பார்க்கிறோம், ரெண்டு அன்னப்பறவை சேர்ந்தாப்பல வருது. நம்ம ஊர்ல அன்னப்பறவை எல்லாம் கிடையாது. அந்த காலத்திலே அண்ணன் என்ன செய்யுமா? தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் உறிஞ்சிருமா. இப்போ அண்ணன் இல்லை. ஏன்? நம்ம ஊர் பால்ல பால் எங்க இருக்கு? எல்லாம் தண்ணி தானே. விட்டுட்டு போயிடுச்சான். அங்க ரெண்டு அன்னப்பறவை, எங்களுக்கு என்ன நினப்பு? காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். திரும்பிட்டார், முடிச்சிடுறேன். என்ன தெரியுமா ஒரு கஷ்டம்? ஏன் சார், கைலாசத்தை காற்றேன்னு கொண்டுகிட்டு போய் அப்படியே கூட்டிக்கிட்டு போகாம திரும்ப கொண்டாந்து திருவையாத்துல விட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? இத்தனை வருஷமா எந்த பெருமானை திருநாவுக்கரசர் வணங்கி வழிபட்டு ஒவ்வொரு நாளும் கும்பிட்டாரோ அந்த பெருமானுடைய கோயிலுக்கு இன்ன இவர் போகல. அதனால திரும்ப கொண்டாந்து விட்டுட்டார். இன்ன என்ன பாடு? 49,000 பாட்டு என்னை பாடு. வேடிக்கையா ஒன்னு சொல்லுவாங்க, சம்பந்தர் எப்படி பாடினார், சுந்தரர் எப்படி பாடினார், அப்பர் சுவாமி எப்படி பாடினார் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்டாங்களாம். சிவபெருமான் சொன்னாராம், சம்பந்தன் தன்னை பாடுவான், கடைசி பாட்டில் அவர் பேரை வச்சிருவான். சுந்தரன் பொன்னை பாடுவான், என் அப்பன் என்னையே பாடுவான்னாரா. அதான் அப்பர் சாமிக்கு பேரு, வேற யாரையும் பாட மாட்டார், என்னையே பாடுவான். ஏன் தெரியுமா? புறப்பட்டு வந்தார், ஒவ்வொரு ஊரா சுத்திட்டார்.
சம்பந்தர் சந்திப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி மதுரைக்கு வரார். சாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கணும். மதுரைக்கு வரார். மதுரை சொக்கலிங்க பெருமான பார்க்கிறார். 81 வருஷமா பூஜையிலே அவர் கும்பிட்ட மூர்த்தி சொக்கலிங்க பெருமான். சார், நான் மதுரைக்காரன்கிறதுக்காக சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அறிந்த பெருமக்கள், என்னை விட படித்த பெருமக்கள் கீழே உட்கார்ந்திருக்கிறார்கள், அதனால சொல்றேன். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திரு ஆளவாய் சிவன் அடியே. ஏகாரம் போடுறார். சிவன் அடியே, எந்த சிவன்? தென்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இத்தனை வருஷமா தென்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. முளைத்தானை மூவருக்கும் முன்னே தோன்றி அழகான பாட்டு எல்லாம் பாடினார். கடைசி புறப்பட்டு திருப்புகலூருக்கு வந்துட்டார். போதும், வயசாய் போச்சு. 81 வயசு. கடவுளே, பழுத்த பழம் ஞான கனி அந்த உழவாரத்தை வச்சு அப்படியே இருக்க குப்பையெல்லாம் அகற்றினார். வைரம் கிடக்கு, மாணிக்கம் கிடக்கு, முத்து கிடக்கு, கோமேதகம் கிடத்துக்கு கல்லோட்டகல்லாம் தேடி தள்ளிவிட்டார். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சன்னியாசி ஆகிட்டாங்களாம். முன்னால புருஷன் போறான், பின்னால பொண்டாட்டி போறான். இந்த புருஷன் அப்படி பார்த்தான், வைரக்கல்லு கிடக்கு. இவ பாத்திரப்படாத, வைரக்கல்ல பார்த்தா ஆசைப்படுவாளே அப்படின்னு கீழே குனிஞ்சு குழிய தோண்டி வைரத்தை போட்டு புதைக்கிறான். இந்த அம்மா பார்த்துட்டான், என்ன பண்றீங்கன்னு கேட்டுவிட்டான். பொய் சொல்ல தெரியாத அந்த காலத்து சன்னியாச்சி என்ன பண்ணுவான், உள்ளத சொல்லிவிட்டான். வைரக்கல்ல கிடந்தது, நீ பார்க்க வேண்டாமேன்னு புதைக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு இன்னும் வைரத்துக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியுதா? நானா? இவர் சொன்னாரா, நீ முன்னால போனாம் பின்னால வரேன். புரியுதா? அவருக்கு தெரியல, ரொம்ப ஆடுறா, ஊர்வசி ஆடுறா, திலோத்தமை ஆடுறா. என்னமா இந்த கிழவன் இதுக்கெல்லாம் ஏமாறுவானா? எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால். என்ன பாட்டு தெரியுமா? கண்ணிலேன் மற்றும் ஓர் கலைகள் இல்லேன் கடல் அடியே கைதொழுது காணி நல்லால். உன்னுளே 9 வாசல் வைத்தாய். 9 வாசல் சாகிற பொழுது 9 ஒன்னு அடைக்குதியா? உன்னுளே 9 வாசல் வைத்தாய். உக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. சித்திர மாதம் சதய நட்சத்திரம், எம்பெருமான் ஒரு ஜோதியை உண்டாக்கினார். ஜோதியிலே அப்பர் சுவாமிகள் கலந்து விட்டார். 81 வயசு, அப்பருக்கு 81. கொட்டின பாட்டு 49,000 சொச்சம் பாட்டு. நமக்கு கிடைச்சது 3,000 சொச்சம் பாட்டு. என்னால எல்லா பாட்டும் சொல்ல முடியல, எனக்கு ஆசைதான். ஆனால் இந்த கூட்டம் எங்களுக்கு எங்கேயும் இப்படி கிடைக்காது. அதுவும் கேட்கிற பெருமக்கள் அமுதத்தை கொண்டாந்து முன்னால வச்சு சாப்பிடாதேன்னு சொன்னா ஒருத்தன் சாப்பிடாம இருப்பானா? இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டாந்து வச்சு நீ 8 மணிக்குள்ள முடியும்னா நான் எப்படி முடிக்க முடியும்? அதனாலே உங்களுடைய பெருமை கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த பெருமக்களுக்கெல்லாம் நன்றி. ஏற்பாடு செய்த கிருஷ்ணன் ஐயாவுடைய திருவடிகளுக்கு நன்றி. என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.